الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم المصلي يناجي ربه صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கிருபையும் நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணியான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியும் நல் துஆவும் நல் ஷஃபாஅத்தும் அன்னவர்களை தொடர்ந்தொழுகிய சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபு தாபியீன்கள் இமாம்கள் ஒலிமார்கள் இறைநேச செல்வர்கள் குதுபுமார்கள் மஷாயிஹ்மார்கள் குறிப்பாக குவளையும் போற்றும் குத்துபுல் அக்தாப் ஓதுல் அஸம் ஷேக் முஹையத்தீனி அப்துல் காதுல் ஜிலானி கத்தசல்லாஹு சிர்ரஹுல் அசீத் அவர்களின் நல்ல ஆசியும் நல் துஆவும் நம் அனைவர் மீதும் என்றும் நின்றும் நிலவட்டுமாக எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உயர்வான மஜ்லிஸின் பொருட்டினால் நம்முடைய ஹலாலான நாட்டு தேட்டங்களை நிறைவேற்றி தந்தல்வனாக கொடிய நோய்களை விட்டும் கெட்ட மௌத்தை விட்டும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் நம்மை சார்ந்த அனைவர்களையும் பாதுகாத்துள்வானாக என்ற நல்ல துஆவோடு எனது வார்த்தைகளை நான் தூங்குவேன். அன்பிற்குரியவர்களே, இன்றைய புனிதமான இந்த மஜ்லிஸில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள உயர்வான ஒரு தலைப்பு தொழுகையுடைய ஒழுக்கங்களை பற்றியும், தொழுகை ஒரு மனிதன் விடுவானையானால் அதற்குண்டான தண்டனைகளை பற்றியும், ஒரு மனிதன் தொழுகையில் பொடுப்போக்காக இருப்பானையானால் அதற்குண்டான குற்றங்களை பற்றியும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பிலிருந்து சில விஷயங்களை மாத்திரம் கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளால் சொல்லி நான் முடித்துக்கொள்வேன் என்பதை உங்களுடைய மேலான கவனத்திற்கு அறிய தருகிறேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அருமறையாம் திருமறையில் குறிப்பிட்டு காட்டும்பொழுது கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் திட்டமாக வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் யார் என்றால் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்களுடைய தொழுகையில் இறையச்சம் பயபக்தி இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நல்லவர்கள் நிச்சயமாக திட்டமாக. கது என்ற வார்த்தைக்கு சொல்லக்கூடிய மானா தமிழ் மானா என்ன என்று ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்ப்போமேயானால் திட்டமாக வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்களுடைய தொழுகையில் உயிரோட்டம் இருந்தது. உதாரணத்திற்கு சைனா அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்ககிட்ட வந்து ஒரு மனுஷன் வந்து சொன்னார். இந்த செய்தியை வந்து மகானி ஷெரீஃபில் நம்முடைய மாப்பிள்ளப்ப ஆனிம் அவர்கள் பதிவு செய்வார்கள். அவங்க வந்து கேட்பாங்க, அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹிட்ட வந்து ஒரு மனுஷன் கேட்பார், இமாம் அவர்களே, இமாமுல் ஆலம் அவர்களே, என்னுடைய ஒரு பொருள் தொலைந்து போய்விட்டன, என்னுடைய ஒரு பொருள் தொலைந்து போய்விட்டன, அதை நான் கண்டுபிடிக்க வேண்டும், நான் என்ன செய்வது என்று இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் கேட்டபோது இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்களாம், போய் ரெண்டு ரக்காத் நீ தொழுது கொள்ளு அப்படின்னு சொன்னாங்க. இவர் நினச்சிக்கிட்டாரு, இரண்டு ரக்காத்து நாம் தொழுவதனால இந்த ரெண்டு ரக்காத்துடைய தொழுகையுடைய பறக்கத்தால் நம்முடைய பொருள் கிடைத்துவிடும் என்பதாக நினைத்து கொண்டு இவர் என்ன செஞ்சார், பள்ளிக்குள்ளே போய் தொழ போனார். அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டிட்டார் இந்த மனுஷன். அவருக்கு என்ன செஞ்சுட்டு தொழுகை அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினே ஒரு ஓர்மை ஏற்பட்டு விட்டது. பல சங்கடங்கள் மன இதெல்லாம் இல்லாமல் பள்ளிக்குள்ளே போனோன்னு என்ன செஞ்சுட்டு ஒரு ஓர்மை ஏற்பட்டுட்டு இப்போ அவர் என்ன செய்ய சிந்திக்கிறார், நாம் எங்கே போனோம், என்ன இடத்திற்கு போனோம், நம்முடைய பொருளை எங்கே வைச்சோம் அப்படின்னு சொல்லி அவருடைய சிந்தனை எல்லாம் த
தக்பீர் கட்டுறாரு, ருக்கூ போறாரு, சுஜூது போறாரு. ஆனா அவருடைய சிந்தனைலாம் எங்க இருக்குது? தொலைந்து போன பொருளிலே தன்னுடைய கவனம் இருந்தது. திடீர்னு அவருடைய மூளையில தென்பட்டது, நாம் இன்ன இடத்துக்கு போனோம், இன்ன பொருளை நாம் என்ன செஞ்சோம், இன்ன இடத்துல வச்சுட்டோம் சொல்லி அவருக்கு தெரிஞ்ச உடனே தொழுவை முடிச்சாரு. தொழுவை முடிச்சோடனே இமாமுல் ஆலம் அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹிட்ட வந்து சொன்னாங்களா, இமாமுல் ஆலமே நல்ல யோசனை சொன்னீங்க, நான் என்ன செஞ்சேன், என்னுடைய பொருள் காணாம போயிச்சு, ரெண்டரைக்கா தொழுவுன என்னுடைய சிந்தனையெல்லாம் காணா போன பொருளில் தான் இருந்துச்சு. அதனால் நான் என்ன செஞ்சிட்டேன், எங்கே இருக்குதோ அந்த இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னாங்களாம். அப்போ இமாமுல் ஆலம் அபு ஹனிஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்களாம், உங்களுடைய தொழுகையெல்லாம் இப்படி தான் இருக்குது. இதை நினைச்சுதான், தொழுகையுடைய பறக்கத்தினால் உங்களுடைய பொருள் கிடைக்கும் என்பதற்காக அப்படி நான் சொல்லல. நீங்கள் தொழுவ போனான்னு வைங்களேன், உங்களுடைய சிந்தனை ஒரு ஓர்மையாக இருக்கும். இப்போ உங்களுடைய பொருள் எங்கே காணாமல் போய்விட்டன, எங்கே தொலைந்து போய்விட்டன என்ற கவனத்தில் நீங்கள் இருப்பீர்கள், கண்டுபிடித்துக் கொள்வீர்கள் என்பதற்காக வேண்டிதான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். அன்றி உங்களுடைய தொழுகை வந்து உயிரோட்டம் உள்ள தொழுகையாக நான் கருதவில்லை என்று சொன்னாங்க இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. அதே சமயம் இதே செய்தியை மாப்பிள்ள பால்மிசா வந்து மகானி ஷெரீஃபில் செய்தியை தராங்க. நான் தொழுகையுடைய ஃபல்லாயிலுடைய தொழுகையுடைய சிறப்பை பற்றி நான் இங்கே சொல்லணும்னு வரையில, தொழுகையுடைய சட்ட திட்டங்களை தான் நான் சொல்லணும்னு வந்திருக்கிறேன். சரி, ஆனாலும் கூட பறக்கத்திற்காக செய்திகளை பெரியவர்களுடைய நாதாக்களுடைய தொழுகை எப்படி இருந்தது என்பதற்காக வேண்டி நினைவுபடுத்துவதற்காக வேண்டி இந்த செய்தியை சொல்கிறேன். இமாமுல் ஆலா அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி என்ன ஒரு மலை அடிவாரத்தில் தொழுதுட்டிருந்தாங்க, ஒரு காட்டில் ஒரு மலை அடிவாரத்தில் தொழுதுட்டிருந்தாங்க. அப்படி தொழுது கொண்டிருக்கும் இந்த செய்தியும் மாப்பிள்ள பாமிசா பதிவு செய்கிறாங்க, தஃப்சீரிலும் வரக்கூடிய செய்தி. அப்படி தொழுவும் போது ஒரு பெரும் மலை பாம்பு அவர்களுடைய கழுத்துக்கு மேலால் என்ன செஞ்சு சுற்றிட்டு நிற்குது. கடுமையான வெயிட்டு கூனது, கடுமையான கணம் கூனது, அவங்களுடைய தலைக்கு மேலே என்ன செய்யுது, நின்று கழுத்துக்கு மேலே நின்றுக்குது. ஆனாலும் கூட இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வந்து தொழுகையில் வேறு எந்த கவனமும் செலுத்தையில், தொழுகையிலேயே அவங்களுடைய கவனம் முழுவதும் இருந்துச்சு. ரெண்டரைக்கா தொழுது முடித்தாங்க, அவங்களுடைய மக்கள் தான் வந்து, இமாம் அவர்களே நீங்கள் தொழுதுட்டீங்களே, உங்களுடைய தலைக்கு மேலே கழுத்துக்கு மேலே ஒரு பெரும் மலை பாம்பு நின்றதை நீங்கள் அறிய இல்லையான்னு கேட்டான். அப்போ அவங்க சொன்னாங்க, அதனுடைய வேதனையும் எனக்கு தெரியல, அதனுடைய கஷ்டமும் எனக்கு தெரியல, நான் அல்லாஹ்வில் தன்னை முழுமையாக என்னை ஒப்படைத்ததால் எனக்கு இது போன்ற ஒரு கஷ்டம் எனக்கு தெரியவில்லை, அது என்னை அச்சமுறுத்துகிறதோ என்றும் கூட எனக்கு தெரியாது. ஜுனா அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்தி மகாஷிம், அவங்களுடைய தொழுகை தான் இறையச்சமான தொழுகை, உள்ளச்சமான தொழுகை. அலிரலியல்லாஹு தஆலானு, அலிரலியல்லாஹு தஆலா ஒருத்தர் தொழு என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்களுடைய எலும்பில் வந்து ஒரு அம்பு வந்து என்ன செய்யும், பாய்ந்து எலும்பு என்ன செய்யும், தைச்சி போயிருக்கும், எலும்பில் போய் ரொம்ப அரைஞ்சி போயிருக்கும். பல சஹாபிகள் கஷ்டப்பட்டு அதை உருவாங்க, உருவினாலும் கூட அது முடியல. உடனே அலிரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களாம், சரி இப்படிலாம் நீங்கள் பண்ண முடியாது, அன்றைய காலத்தில் எந்த ஆப்ரேஷன் எந்த இதுவும் இல்லை. சொன்னாங்க அலிரலியல்லாஹு தஆலா, நான் தொழுக ஆரம்பிச்சிடுறேன், நான் தொழ ஆரம்பிச்சிடறேன், நீங்கள் என்ன செஞ்சுருங்க, அம்பை எடுத்துருங்கன்னு சொன்னான். அல்லாஹு அக்பர் தக்பீர் கேட்டாங்க சைதினா அலியன் கர்ரம் அல்லாஹு வஜ்ஹஹு. அப்படி தொழ ஆரம்பித்த பின்னால் அவங்க என்ன சஹாபிகள் ஈஸியாக அந்த வெண்ணெயில் ஒரு முடியை எடுத்தால் எப்படி உருவ முடியுமோ அதே போன்று ஈஸியாக எடுத்தாங்க. பல சஹாபிகள் பல்வேறு கஷ்டங்கள் பட்டு செய்கிற அலியின் கர்ரமல்லா உஜுஹவுடைய எலும்பில் அரைந்திருக்கக்கூடிய அம்பை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க, முடியல. அதே சமயம் செய்கிற அலியின் கர்ரமல்லா உஜுஹவு தொழுது கொண்டிருக்கிறாங்க, அந்த தொழுகையில் அன்னை முழுமையாக அல்லாஹ்விடத்தில் ஓர்மையாக்கி கொண்ட செய்கிற அலியின் கர்ரமல்லா உஜுஹவு சஹாபிகள் எல்லாம் நினைச்சா ஈஸியாக எடுத்தான். ஒரு சஹாபி அப்படி நினைச்சா எலும்புலேருந்து சும்மா ஈஸியாக வெண்ணெயிலேருந்து அப்படின்னா சொல்ல முடியல, வெண்ணெயிலேருந்து முடி எடுத்தால் எவ்வளோ ஈஸியாக இருக்குமோ அதே போன்று எடுத்தாங்க. கேட்டாங்க செய்கிற அலியின் கர்ரமல்லா உஜுஹவு இடத்துல, என்ன எடுத்துட்டீங்களா அம்பை கேட்டான். என்ன அலி அவர்களே, தோழர் அவர்களே, வெளியல்லா உத்தாரர், நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தோம், நீங்கள் எப்போ தக்பீர் கட்ட ஆரம்பிச்சிங்களோ சும்மா வெண்ணெயில் முடி எடுக்கிறது போன்ற லேசாக அணிச்சேஞ்சினார். அப்போ அவங்க குர்ஆன் ஆயத்தை ஓதி கட்டினாங்க, தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா ஜிக்ரில்லா. குர்ஆன் அல்லாஹ் சொல்லுவான், தலீனு ஒரு மனுஷன் தொழ ஆரம்பிச்சுட்டான் வைங்களேன், உண்மையாக அல்லாஹை நிறைவாக அல்லாஹுடைய இறையச்சத்தோடு தொழ ஆரம்பிச்சிட்டா அவங்களுடைய சதைகள் அவங்களுடைய உடல் எல்லாம் என்ன செஞ்சிருமா, அவங்களுடைய தோலெல்லாம் அப்படி லேசாகிரும், இறுகி இருக்கக்கூடிய அந்த தோள்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும், லேசாகிரும். அந்த நேரத்தில் நான் அல்லாஹ்வை முழுமையாக தன்னை அர்ப்பணித்ததன் காரணத்தினால நீங்கள் என்ன செஞ்சீங்க, லேசாக எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னேன். இமாம் புகாரி நாயகம் ரலியல்லாஹு தஆலா ஒரு சமயம் தொழுதுட்டான், தொழுது சுன்னத்தான ரோஹத் தொழிட்டு ரெண்டரைக்கா சுன்னத் தொழுறான்.
சுண்ணத் தொழுகும் போது என்ன செஞ்சுட்டு தொழுதுட்டு இருக்கான், அல்லாஹு அக்பர் அப்படி தொழுதுட்டிருக்கான். தொழுது முடிச்ச நீ சீக்கிரம் என்னுடைய சட்டையை கலத்துங்க, சீக்கிரம் சட்டையை கலத்துக்கோங்க. தொழுதுட்டிருக்கும் போது தெரியல சீக்கிரம், ஏன்னா கடுமையான ஒரு கடி முதுகில் கடிச்சிட்டே இருக்குது, என்னமோ விஷம் மாதிரி கடிக்குது, என்ன என்னால் தாங்கிக் கொள்ள முடியல. எவ்வளோ நேரம் கட்டினா தொழுவி ஆரம்பித்ததுலேருந்தே என்னை கடிச்சிட்டு இருக்குதுன்னு சொன்னேன். இறங்கி கத்த சட்டையை கலத்தி பார்த்தான்னு வைங்களேன், குளவி என்ன செஞ்சுட்டு இருக்குது, சரியான கடி, கிட்டத்தட்ட வரலாற்றில் பதிவு செய்வாங்க 17-18 இடங்களில் கடிச்சிட்டே இருந்துக்கு, குளவி கடிச்சிது. அதுக்காக வேண்டி கூட என்ன செய்யலை, தொழுவி உடையில. இதே இது ஒரு தேல் கொட்டி இருந்தாலும் கூட என்ன செய்ய மாட்டாங்க, புகாரி இமாம் ரஹ்மத்துல்லாஹி தொழுவி விட்டுருக்க மாட்டான். கேட்டாங்க மக்கள் எல்லாம், என்ன இமாமுல் புகாரி ராஹிம் அவர்களே, என்ன நீங்கள் தொழுவை விடாமல் தொழுதுட்டீங்க, அதோடைய வேதனை உங்களுக்கு தெரியலையா, சுண்ணத்தானே தொழுதுதான் தொழுதுட்டீங்க, விட்டுற வேணுந்தானே அப்படின்னா. அப்போ அவங்க சொன்னாங்க, குந்து ஃபி சூரத்தின், அந்த நேரத்தில் நான் என்ன செஞ்சிட்டு இருந்தேன், ஒரு குர்ஆனை நான் சூறாவை ஓதிட்டு இருந்தேன், அதில் நான் மெய்மறந்து போய்விட்டேன், அதில் நான் மெய்மறந்து போயிட்டேன். இன்னொரு செய்தி, ஜாத்துர் ரிகான்னு ஒரு போர் நடந்துச்சு, ஜாத்துர் ரிகான்னு ஒரு போர் நடந்துச்சு. ஜாத்துர் ரிகான்டா என்ன தெரியுமா, துண்டு துணி போர்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த போருக்கு அந்த பேர் வந்துச்சுண்டா, சஹாபிகள் என்ன நடந்து கஷ்டப்பட்டு பாலைவனம் மலை மேடு முகடு எல்லாம் நடந்து அவங்களுடைய காலெல்லாம் ரத்தமாக வர ஆரம்பிச்சிட்டு. சஹாபிகள் இஸ்லாத்தை எப்படி அவங்க செய்த தியாகம் மாதிரி யாரும் செய்திருக்க முடியாது. அப்படி நடந்ததுனால அந்த போரில் என்ன செஞ்சாங்க, செருப்புகள் எல்லாம் வார்கள் எல்லாம் மத்து போனதுனால அந்த போருக்குடைய பேர் ராத்துரிக்கா. என்ன செஞ்சா, கையில் இருந்த துணிகளை கொண்டு காலை என்ன செஞ்சா கட்டிக்கிட்டான், ரத்தம் ஏற்படாமல் நடந்து கொள்வதற்காக வேண்டி. அதனால் அந்த போருக்கு ராத்துரிக்கான்னு வந்துச்சுன்னு புகாரி ஷெரீஃபில் இடம்பெற்ற செய்தி. நான் சொல்ல வந்த செய்தி என்னண்டா, அந்த இரவில் சஹாபிகள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, உட்காந்துட்டிக்கிறான். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறான், மையஹரு சுனா அல்லைலா, இந்த இரவு எங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய உங்களில் யார் இருக்கிறா அப்படின்னு கேட்டான். உடனே மக்கத்து சஹாபி ஒரு சஹாபி எழுந்திரிச்சாங்க, மதீனத்து சஹாபி என்ன செஞ்சாங்க, ஒரு சஹாபி எழுந்திரிச்சான். எழுந்திரிச்சு, யார் ரசூலல்லா, இந்த இரவு நாங்கள் என்ன செய்கிறேன், உங்களுக்கு ரெண்டு பேரும், நாங்கள் இந்த ரெண்டு பேரும் உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே என்ன செஞ்சாங்க, மக்கத்து சஹாபி என்ன செஞ்சாங்க, மதீனத்து சஹாபியில் சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்க, நீங்கள் கொஞ்சம் தூங்குங்க, நான் என்ன செஞ்சேன், விழிச்சிருக்கிறேன். ரெண்டு பேரும் விழிச்சிருந்தேன்டா முழிச்சிருந்தேன்டா கஷ்டமாக போயிடும், ரெண்டு பேருக்கு சிரமமாக போயிடும், நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் விழிச்சிருங்க, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. மதீனத்து சஹாபிட்ட மக்கத்து சஹாபி சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் தூங்குங்க, நான் என்ன செய்கிறேன், விழிச்சிருக்கிறேன், நான் பாதுகாப்பு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, மதீனத்து சஹாபி என்ன செஞ்சால் ஓய்வு எடுத்தாங்க, கொஞ்சம் தூங்க ஆரம்பிச்சிட்டேன். மக்கத்து சஹாபி பார்க்குறாங்க, சரி நாம் சும்மா இருந்து எதுக்கு துழுவுமே, துழுவையில் சஹாபிகள் இருந்த அந்த நிலைப்பாட்டை இங்கே நான் வெளிப்படுத்துவதற்காக வேண்டி சொல்கிறேன், நாம் ஏன் சும்மா இருக்கணும், துழு ஆரம்பிச்சிருவோமே, தொழ ஆரம்பிச்சிட்டேன்னு வைங்களேன், நமக்கு என்ன செஞ்சிடும், ஒரு நேரமும் போன மாதிரி இருக்கும். நாம் அல்லாஹோட அல் முசல்லி யுனாஜி ரப்பவுன்னு நாங்கள் சொல்லதாலே சொல்லுவோம், தொழக்கூடியவன் அல்லாஹோடு பேசுகிறான்னு சொன்னாங்க. சஹாபிகள்லாம் கேட்டாங்க, யாரோ சொல்லா நீங்கள் மேராஜு போய்க்கிறீங்களே, எங்களுக்கு மேராஜ் என்ன கேட்டாங்க, ஏராளம் ஏராளம் என்று விட்டார்களோ அவன் என்ன செஞ்சான், நம்மை பாதுகாக்க வேண்டும். இஸ்லாம் ஈமானுக்கு அடையாளமே தொழுகைதான், தொழிலுடைய சட்டத்திட்டங்களை சொல்ல சொன்னாங்க, நம்ம ஃபலாயில் சொல்லிட்டிருக்கிறோம். சரி சஹாபி, அந்த சஹாபி என்ன செஞ்சாங்க, தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தாங்க நம்ம சும்மா ஏன் இருக்கணும், அந்த சஹாபி தூக்கு நாம தொழ ஆரம்பிச்சிடணும், அல்லா அக்பர் தக்பீர் கண்டாங்க. இப்போ என்ன செய்யறான், ஒரு இரவுல ஒரு என்ன செஞ்சா ஒத்த உளவு பார்க்க வர்றான். இந்த செய்தி புகாரி ஷெரீஃபில் இடம்பெற்ற செய்தி. என்ன செய்ய உளவு பார்க்க வர்றார், என்ன செஞ்சா உளவு பார்க்க அங்கே ஏதோ ஒன்று இருக்குதே மனுஷனாக இருப்பானோ சொல்லிட்டு என்ன செய்ய அம்ப விட்றார். காஃபினுடைய இந்த குறைஷுடைய காஃபி என்ன செய்ய அம்ப விட்றார். அம்ப ஊட்டணியும் இந்த சஹாபியுடைய புகாரி ஷெரீஃப் எப்படி இடம்பெறுது, ஒரு சைடு சதை அப்படியே பிஞ்சிட்டு போயிட்டு, ஆனாலும் கூட அந்த சஹாபி அப்படியே தொழுதுகிட்டே இருக்கிறான். தொழுகையில் எந்த நிலை குலையாமல் என்ன செய்ய தொழுதுகிட்டே இருக்கிறான். மீண்டும் ஒரு அம்ப விடுறாரு, மீண்டும் ஒரு அம்ப விடுறார். ஒவ்வொரு சதைகளும் ஒவ்வொரு மார்பும் வயிறும் பிஞ்சிட்டு போகுது, ஆனாலும் கூட அவங்க என்ன செய்யல, தொழுகையை உடையில. கடைசியாக அவன் பார்த்தான், இது ஒரு மரமாக இருக்குமோ, ஷஜரா இருக்குமோ, மரமாக இருக்குமோ, அப்படி நம்ம அம்ப விட்டும் கூட ஒரு சின்ன கூட அசைவு கூட ஏற்படையிலையே. சரி அப்போ நம்ம விட்டு போயிடும், மக்கள் இல்லை, நம்ம இன்சை இருக்க தேவையில்லைன்னு சொல்லி போயிட்டான். இப்போ இந்த சஹாபி பார்க்குறாங்க, தன்னுடைய உயிர் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை, ரொம்ப என்ன செஞ்சு உடலெல்லாம் சின்ன பின்னமாக போயிட்டு, உடனே என்ன செஞ்சாங்க, தொழுவை முடித்தாங்க. தொழுது முடிச்சுட்டு இந்த சஹாபியை எழுப்புனாங்க, மதீனத்து சஹாபியை. மதீனத்து சஹாபி மக்கத்து சஹாபியை பார்த்தோன்னே அப்படி துடி துடிச்சு போயிட்டாங்க. என்ன தோழரே,
என்ன உங்களுக்கு இவ்வளவு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு, ஏன் எழுப்பவில்லை? அவங்க சொன்னாங்க, குந்து ஃபி சூரத்தில் கஹஃப், நான் சூரத்துல் கஹஃபை தொழுவில் ஓயிட்டே இருந்தேன். சூரத்துல் கஹஃபை ஒரு மனுஷன் ஓதுனா மூத்துடைய சக்கராத்துடைய வேதனை குறைக்கப்படும் சொல்லுவாங்க. அதான் ஜும்மாவுடைய நேரத்தில் சூரத்துல் கஹஃபை ஓதுறது ஏற்றமானதுன்னு சொல்கிறாங்க. கஹஃப் சூராவை ஒரு மனுஷன் தொடர்ந்து ஓதிட்டு வந்தால் அவனுடைய மரணத்துடைய வேதனை லேசாக்கப்படும் சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நான் சூரத்துல் கஹஃபை ஓதிட்டு இருந்தேன். அப்படி ஓதிட்டு என்னுடைய தொழுகையில் நான் அல்லாஹ்வை முழுமையாக நான் அர்ப்பணித்தேன். எப்படியாவது சூரத்துல் கஹஃபை ஓதி முடித்து விட வேண்டும் நினைத்தேன், முடியாமல் போனது. நான் ஒருவேளை நான் மரணித்து விட்டால், ஷஹீதாக்கப்பட்டு விட்டால், உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களுடைய உயிர் பாதிக்கப்பட்டு விடுமோ, அவர்களுடைய உடலுக்கு ஏதாவது அசௌகரியம் ஏற்பட்டுமோ என்று பயந்து நான் செஞ்சிட்டேன், தொழுகி முறித்து கொண்டேன் என்று சொன்ன வரலாற்று செய்தி ஹதீஸ் ஷரீஃபில் இடம்பெற்றிருப்பேன். அப்படிப்பட்ட செய்தி அலியும் கரமல்லா ஓஜோ அவங்களுடைய எலும்பில் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய அம்பை ஈஸியாக உருவுனா என்னன்னு கேட்டாங்க, நான் அல்லாஹை முழுமையாக நினைத்ததனால் அல்லாஹ் எனக்கு என்னுடைய உடலை லேசாக்கிட்டான்னு சொன்னான். இப்போ நான் இங்கே சொல்ல வந்த செய்தி என்னவென்றால், தொழுகையை நாம் என்ன செய்யணும், முழுமையாக தொட வேண்டும். ஒரு மனுஷன் நாளைக்கு மாஷரில் 12 கூட்டங்களாக எழுப்பப்படுவாங்க. அதில் ஒரு கூட்டம் எப்படி தெரியுமா, நவுபில்லா ஹின்சீர், பன்றி உடைய உருவத்தை போன்று எழுப்பப்படுவாங்கன்னு சொன்னாங்க. உடனே கேட்டாங்க சஹாபிகள்லாம், யாரோ சொல்லலாம், பன்றி உருவத்தை போன்று எழுப்பப்படுவர்கள் யாருன்னு கேட்டான். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, 5 ஒத்து தொழுகையை முறையாக தொழுவாமல் எவன் இருக்கிறானோ அவன் பன்றியுடைய உருவத்தை போன்று எழுப்பப்படுவான். நினைச்சு பாருங்க, ஒரு சமயம் நாளைக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால் நாம் நிற்க வேண்டிய நிலை ஏற்படும். அப்போ நம்முடைய முகத்துடைய நிலைப்பாடு என்ன? தொழுகையை முறையாக தொழாதவன். சில ஆட்கள் சொன்ன தொழுகையில் பொடுப்போக்காக தொழுவான். சொன்னாங்க அலியும் கரமல்லாஹு வஜ்ஹுஹு ரசூலுல்லா சொன்னாங்க, தொழுது கொண்டிருக்கும்போது நீங்கள் வானத்தை பார்க்காதீங்க சொன்னா. சில ஆட்கள் நினைச்சுவாங்க தொழுதுங்க, அப்படி வானத்தை பார்ப்பாங்க, பராக் பார்ப்பாங்க, மணியை பார்ப்பாங்க, யாராவது வந்தேன்னா அவங்களுடைய சிந்தனை அங்கேயே இருக்குமே தவிர நினைச்சு தொழுகையில் அல்லாஹ்வுடைய நாட்டம் வரவே செய்யாது. அப்படி பார்க்காங்க, அது எந்த நேரத்தில் பார்க்கலான்னு ஒன்று இருக்குது. அதையும் சொன்னாங்க இமாம்கள் நமக்கு சொல்கிறாங்க, தலையை உயர்த்தி பார்க்கலாமா, ஒரே ஒரு நேரம் தான். இது என்ன தெரியுமா, இன்றைக்கு நைட்டுக்கு புற ரமலானுடைய புறையா, ஹஜ்ஜி உடைய பெருநாள் உடைய புறையா அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் மட்டும் வானத்தை பார்த்துக்கலாம், புற தென்படுதான், ஏன்டா தென்பட்ட உடனே என்ன செஞ்சிடும், அது நீங்கிரும். எனவே அந்த நேரத்தில் மட்டும் பார்த்து கொள்ளலாம்ட்டு இமாம்கள் நமக்கு சட்டம் தராங்க. ஆனால் அலி கரமல்லாஹு வஜ்ஹுஹு சொன்னாங்க, தொழுது கொண்டு இருக்கும்போது என்ன செய்யாங்க, வானத்தை பார்க்காதீங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும், சில ஆட்கள் தொழுதுட்டிக்கும் போது என்ன செய்கிறாங்க, பின்னால் பார்க்குறாங்க, அங்கே போகக்கூடிய பார்க்குறாங்க. தொழுகையில் ஓர்மை இல்லாததுன் காரணத்தினால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தொழுகையே இல்லைன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் தொழுதான் எப்படி இருந்துமா, இப்போ நம்ம எல்லாமே சஹாபிகளை பற்றியும் வலிமார்களை பற்றி சொன்னோம், ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை எப்படி இருந்துச்சு, உடனே தொழுது ரசூலுல்லாஹ் தொழுது முடித்தாங்க. ஒரு சமயம் புகாரி ஷரீஃபில் இடம்பெற்ற செய்தி, ஐஷா ரலியல்லாஹு தஆலாஹா வருவான், மனைவி வந்து கூப்பிடான், யார் ரசூலுல்லாஹ், அப்போ என்ன சொல்லணும், ஐஷான்னு தெரியும், அவருடைய மனைவி தான் தெரியும், ரலியல்லாஹு தஆலாஹா. ரசூலுல்லாஹ் கேட்பாங்கன்னா, மன்னந்தி, நீ யார் அப்படின்னு கேட்பாங்க. தொழுதுட்டிப்பாங்க, தொழுகை முடிஞ்ச பின்னால் கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ யார் கேட்பான். அப்போ சொல்லுவாங்க, யார் ரசூலுல்லாஹ், ஐஷா, உங்களுடைய மனைவி நான். எந்த ஆயிஷான்னு கேட்பான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்டான், அப்போ நான் விளங்கி கொண்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சிந்தனை இன்னும் மாறவில்லை. தொழுகையில் அப்படியே தொழுக முடிஞ்சு துஆ ஓதுற வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய சிந்தனை தவிர வேறு எந்த சிந்தனையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் காணப்படாது என்று சொன்னார். ஒரு சஹாபி வந்தாங்க, தொழுதாங்க, ரொம்ப வேகமாக தொழுதாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வா, என்ன தொழுகுறா நீ, ரொம்ப வேகமாக தொழுகுறா, போ திருப்பி தொழுகுன்னு சொன்னான். திருப்பி தொழுகுன்னு சொன்னான். ரெண்டாவது அப்படி தான் தொழுன, உடனே என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது காட்டினான், நீ இப்படி பண்ணு, ருக்கு நேரம் ஒழுங்காக செய், சுஜூதை கொஞ்சம் தரிச்சேறி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ட்ரைனிங் கொடுத்து என்ன பழைய கொடுத்தான். சரி, இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எந்த மனிதன் தொழுகையை ஒழுங்காக தொழவில்லையோ அவனுடைய தொழுகை தொழுகையாக இல்லைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியா, இப்போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐஷா நாயிட்ட கேட்குறான், எந்த ஐஷான்னு கேட்குறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த ஐஷாங்க, அப்போ நான் விளங்கி கொண்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தொழுகை இன்னும் முழுமை முடிவடையவில்லை என்பதை நான் விளங்கி கொண்டேன் என்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையின் மூலமாக நான் விளங்கி கொண்டேன் என்று செய்ததுனா ஐஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னான். இந்த தொழுகை எப்போ இதாக வச்சு கடமையாகிச்சுன்னு பார்த்தோன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி பட்டம் கிடைத்த பின்னால் 10 ஆண்டுகள் என்ன செஞ்சாங்க, 3 மாதம் கழித்து ரஜப் 27 என்ன செஞ்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்க. மேராஜுக்கு போய்க்கும் போது தான் என்ன செஞ்சா, அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா தொழுகையை என்ன செஞ்சா, 50 வக்த தொழுகையை அன்பளிப்பாக கொடுத்தான்.
நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஐந்தைந்து வக்து தொழுகையாக குறைஞ்சான். இங்கே ஒரு செய்தி என்னண்டா, நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் நம்முடைய உம்மத்துகளை பற்றி விளங்கி என்னுடைய உம்மத்துகளே ரொம்ப காலு யா மூசா இன்ன ஃபீஹா கௌமன் ஜப்பாரின் சொல்கிறான். ரொம்ப பலசாலியான ஆட்கள் யாரு, பனு இஸ்ரவேல்கள். அவங்களே ஒழுங்காக தொழில, உங்கள் மனுஷன் ஹொலிக்கல் இன்சானு லைஃபா, ரொம்ப பலகீனமானவங்க, எப்படி 50 வக்து தொழிலை தொழ போகிறாங்க, போய் குறைச்சிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அல்லாட்ட. ஆனால் போனாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 9 முறை போனாங்கன்னு சொல்லப்படுது, 45 வக்து குறைச்சாங்க. ஆனால் இதில் மூசா நபியுடைய ஒரு சுயநலம் என்ன தெரியுமா, எப்போதெல்லாம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹை பார்த்து வருகிறார்களோ அந்த முகத்தை யார் பார்க்கிறார்கள், சைதா மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் பார்த்து மெய் செலுத்திருக்கிறார்கள். கேட்டாங்க இல்லையா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்வான், வலம்மா ஜாஅ மூஸா லிமீகாதினா வகல்லமஹு ரப்புஹு, ரப்போடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கிடைத்த போது சொன்னாங்க, ரப்பே நான் உன்னை பார்க்க வேண்டும், உன்னை நான் பார்க்கணும்னு சொன்னாங்க. கால லன் தரானி, என்ன நீ நினைச்ச முடியாது, பார்க்க முடியாது அப்படின்னா, ஒலா கினிந்தூர், என்ன நீ பார்க்கணுமா, வா இலல் ஜபலி ஃபைனிஸ்தகர்ர மகானஹு ஃபஸௌஃப தரானி, துர்சினா மலைக்கு வாங்கினா. நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் போனான், போய் என்ன செஞ்சாங்க, அல்லாவை பார்க்கறதுக்காக வேண்டி போனாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சா, ஒரு ஊசி இருக்குது இல்லையா, சின்ன ஒரு ஊசி இருக்குது இல்லையா, அதோடைய நுனி அளவுக்கு இருக்கக்கூடிய நூரை தஜல்லியாத்த என்ன செஞ்சான், அல்லாஹ் அனுப்புறான். அதை பார்த்ததும் ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபலி ஜஅலஹு தக்கன் வஹர்ர மூசா ஸைகா, அப்படியே மூசா நபி என்ன செஞ்சா அடிச்சு கீழே விழுந்துட்டான். அல்லாஹு அக்பர், உடனே அல்லாஹ்ட்ட கேட்டான், ஃபலம்மா ஃபாக கால சுப்ஹானக துபுத்து இலைக்க வான அவ்வள் மோமினி, ரப்பே என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதை நான் கேட்டுட்டேன், என்னை மன்னித்து விடுவாயாகன்னு நினைச்சா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டான். அப்படிப்பட்ட மூசா நபி பார்த்து வர்றாங்க, யார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து வர்றான். அந்த முகத்தை நாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய முகத்தை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் முகத்தை பார்க்க பார்க்க நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷம் அடைகிறார். 9 தடவை போயிட்டு வந்து இப்போவும் போங்கன்னு சொன்னாங்க. அப்போதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய உம்மத்துகள் இந்த ஒக்துமா 5 ஒக்துமா தொழ மாட்டாங்க, அப்படி அளவுக்கு என்னுடைய உம்மத்துகள் பலகீனமானவர்களா என்று மூசா நபிட்ட கேட்டான். அப்போ தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுமாரி நான் அல்லாஹ்ட்ட போக நான் விரும்பலேன்னு சொன்னான். சொல்லி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் சுபுஹுடைய ஒக்த முறையாக தொழ போகிறானோ அல்லாஹ் கேட்பானா, என்னடா இவன் போக வேகமாக போகிறான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான், எங்கே போகிறான், தன்னுடைய மனைவியை உதறி விட்டு தூக்கத்தை விட்டு விட்டு தொழுகைக்காக வேண்டி ஓடுகிறான், இவனுக்கு என்ன தேவை, கேவா சொல் மலக்குமார்களே, இவன் மீது உங்களுடைய துவாக்கள் இறக்குங்கள், என்னுடைய சோபனத்தை ஏற்படுத்துங்கள், இவருக்கு என்னுடைய ரஹமத்தை அவர் மீது இறங்கட்டுமாக என்று அல்லாஹ் சொல்வதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி என்ன செய்ய குறிப்பிட்டு காட்டுறான். அசர் தொழுகை சுபூ தொழுவதான் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது என்ன தூக்கத்துடைய பகுதி, அது அந்த நேரத்தில் ஒரு மனிதன் உதறி விட்டு எழுந்து செல்வானா, ஏனால் அவன் நிச்சயமாகவே அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்கிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். எந்த ஒரு மனிதன் தொழுகையில் பேணுதல் உடையவனாக இல்லை என்று இருக்குமையானால் அல்லாஹ் சொன்னா, அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனுடைய உருவம் பன்றியை போன்று எழுப்பப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். 5 வக்து தொழுகையை நீங்கள் முறையாக பேணிக்கொள்ளுங்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சரி, இப்போ மகானில மாப்பிள்ள பாமிச்ச ஒரு செய்தியை சொல்லுவாங்க, இமாம்கள் சொன்னதாக ஒரு செய்வான், தொழுகையுடைய அந்த நிலைப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தண்டா, தொழுகையே அல்லாஹ் என்பதை ஒரு கோலத்தை கொண்டு தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் நிற்கிறோம், அல்லாஹ் அக்பர் தக்பீருன்னா இது என்னது, அலீஃபை போன்று இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ருக்குவுக்கு போகிறோம், லாமை போன்று இருக்கிறது. சுஜூதுக்கு போகிறோம், அது இரண்டாவது லாம், அல்லாஹ்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது லாமாக இருக்குது. மூணாவது அத்தியாயத்தில் நாம் உட்கார்றது ஹேயை போன்று இருக்கிறது என்பதை மாப்பிள்ளை பான்சா என்ன மகானி ஷரீஃபில் பதிவு செய்வாங்க. இன்னொன்று அகமதை போன்றும் இருக்கிறதுன்னு சொல்லுவான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேரை போன்றும் அகமதை போன்றும் தொழுகையுடைய வடிவம் அப்படி இருக்குது. தொழுகையுடைய வர்ணிப்புகளை நான் இங்கே செய்தி நினைவுபடுத்துகிறேன். அகமது என்று போன்றே ஒரு நிலைப்பாடு இருக்குதுன்னு சொன்னால் அலிஃபு, அதுபடுத்து என்ன செய்ய லாம் ஹேயை போன்று இருக்குது, அது அலிஃப் ஹேயை போன்று அந்த லாம் வந்து என்ன செய்யுது பார்க்கும்போது ஹேய மாதிரி இருக்கும். அது போன்று மீமை போன்றும் இருக்கிறது, அது உட்காரும் போது தாலை போன்றும் இருக்கிறது என்பதாகவும் செய்தி நாம் மாப்பிள்ளை பழனிசாமி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி வரலாற்று இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இங்கே நான் சொல்ல வந்த செய்தி என்னவென்றால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு சொன்னாங்க, இது இன்னொரு செய்தியை சொல்கிறாங்க, குர்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவான், ஒரு மனுஷனுடைய படைப்புகள் இருக்குது இல்லையா, அதை போன்றும் தொழுகை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மனிதனுடைய படைப்புகளுக்கு ஒப்பாக இருக்குது, ஃபருள் இருக்குதே ஃபருளான தொழுகை வந்து அது எதை போன்றது, தலையை போன்றதுன்னு சொன்னான் குர்தி ரஹமத்துல்லாஹி.
ஷருத்து இருக்குத நிபந்தனைகள், அது ஹயாத்தை போன்று, ஜீவனை போன்று, உயிரை போன்றுன்னு சொன்னா. அடுத்து அபாது சுன்னத் இருக்குது இல்லையா, அந்த சுன்னத்து வந்து உறுப்புகளை போன்று. அலங்கார சுன்னத்தின் இருக்குது, அது முடிகளை போன்று இருக்கிறது என்பதை மனிதனுடைய உறுப்பை வைத்து நினைச்சிறான். குருதி ரஹமத்துல்லாஹி சொன்ன செய்தியும் மகானில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே சொல்ல வந்த செய்தி என்னவென்றால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், முதல்ல என்ன செஞ்சாங்க, தொழுகிய பரிசா வாங்கிட்டு வந்த பின்னால முதல் ஒத்து தொழுன சுபுல வந்துட்டாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் தொழுகை முதல் தொழுகை என்ன தொழுனாங்க தெரியுமா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லொஹருடைய தொழுகை தான் என்ன செஞ்சு ஆரம்பித்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லாம் சொல்லி காட்டினாங்க, யார சொல்லா இப்படி தொழுவுங்கன்னு நினைச்சாங்க சல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம். அவங்க வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்தாங்கன்ற செய்தியை கூட ஹதீஸ் ஷரீஃபில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். சுபுஹு தொழுகிய அன்பளிப்பாக பெற்றவங்க வந்து நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுபு ஒக்த ரொம்ப பேடுதலாக தொழக்கூடியவங்க தான். அப்போ மற்ற நபிமார்கள் இல்லையான்னு இல்லை, சுபுஹுடைய ஸ்பெஷாலிட்டி இருந்துச்சு, ஆதம் நபிக்கு வழங்கப்பட்டிருந்துச்சு. அதுபோன்று லொஹருடைய தொழுகை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்துச்சு. அசர் தொழுகை வந்து நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்துச்சு. மகரிப் தொழுகை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும், இஷா தொழுகை நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் வழங்கப்பட்டதாக செய்தி ஹதீஸ் ஷரீஃபில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, மனிதனுடைய உடல் இருக்குது இல்லையா, அதில் அறுப்படைகள் இருந்து சொல்லி ஐந்து புலன்கள் அல்லாஹ் வச்சிருக்கான். அல்லாஹ் தந்த நியமத்தில் ஐந்து புலன்கள், அது இருந்தால் தான் மனிதனுடைய வாழ்வும் என்ன செய்ய முடியும், அமைய முடிஞ்சுனா. முகர்ந்தறிதல்ன்ற ஒன்று இருக்குது, மோந்து பார்ப்போம் இல்லையா, பூ இந்தாந்த எவ்வளோ மனம் இருக்குதுன்னு அதை பார்ப்போம் இல்லையா. அந்த முகர்ந்தறிதல் இருக்குது பார்த்தியா, அதில் என்ன வச்சுருக்கிறான், அல்லா நறுமணத்தை வச்சுருக்கிறான், அது போன்று துர்நாற்றத்தையும் வச்சுருக்கிறான். அப்போது இந்த ரெண்டையும் அல்லா தந்த நியமத்துக்களுக்காக வேண்டி நாம் என்ன செய்கிறோம், சுபுஹு ரெண்டரைக்கா தொழுகிறோம் அப்படின்னு செய்தியை வரலாற்றில் பதிவு செய்கிறான். அது போன்று சுவைத்தறிதல்ன்ட்டு இருக்குது, அடுத்து சுவைத்தறிதல் இருக்குது, இனிப்பு இருக்குது, புளிப்பு, அது போன்று கசப்பு, அது போன்று துவர்ப்பு இருக்குது. இந்த நியமத்துகளை அல்லாஹ் நமக்கு சில ஆட்களுக்கு என்ன செய்யக்கூடிய நுகரக்கூடிய சக்தி கூட இல்லாமல் இருக்கும். என்னத்தை சாப்பிட்டாலும் அந்த வாசனையும் இல்லைன்னா மூக்கில் என்ன செய்யணும், ஏதோ பிரச்சனை இருக்குது, ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை எத்தனையோ பேருக்கு நாம் பார்த்துருக்குறோம், எத்தனையோ பேரை நாம் பார்த்துருக்குறோம். அப்படி அல்லாஹ் நமக்கு தந்த நியமத்துக்களுக்காக வேண்டி இனிப்பு, புளிப்பு, கசப்பு என்று சொல்லக்கூடிய துவர்ப்பு, இந்த நான்கு தன்மைகளையும் அல்லாஹ் தந்ததுனால, அந்த சுவை தெரியக்கூடிய தன்மை தந்ததுனால அல்லாஹுக்கு நியமத்து செய்யும் பொருட்டு லொஹர நான்கு ரக்காத்து நாம் என்ன செய்கிறோம், சொத்துழுகிறோம். அது போல் தொட்டறிதல்ன்ற ஒன்று இருக்குது, தொட்டு அறியக்கூடியதான் இருக்குது, அதில் என்னது மிருதுவானது இருக்குது, வெண்மையானது இருக்கிறது, வன்மையானது இருக்கிறது, சூடு குளிர்ச்சி, மிருதுவானது, வன்மையானது, சூடானது, குளிர்ச்சி, இந்த நான்கு தன்மைகள் இருக்குது. அதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்வோம், அப்படி அல்லாஹ் தந்த நியமத்துக்களுக்காக வேண்டி அசரை என்ன செய்வோம், நான்கு ரக்கா தொழுகிறோன்னு சொல்லி சொல்லிட்டு பார்த்தறிதல்னு ஒன்று இருக்குது. அதில் என்ன செய்வோம், வலது பக்கம் பார்க்குறோம், அது போன்று இடது பக்கம் பார்க்குறோம், முன்னால் பார்க்குறோம், பின்னால் நம்ம என்ன செய்ய பார்க்க முடியாத மூன்று வகைக்கு. அதுக்காக வேண்டி என்ன செய்வோம், மகரிபு மூன்று ரக்கா தொழுகிறோம் என்பதை அந்த நியமத்துக்களுக்காக வேண்டி, அல்லாஹ் தந்த நியமத்துக்களுக்காக வேண்டி மூன்று ரக்காத்து மகரிபு தொழுகிறோம்னு சொன்னாங்க. அடுத்து கேட்டறிதல், கேட்டறிதல் முன்னால், அடுத்து பின்னால், அடுத்து வலது இடது, இந்த நாலு பகுதி அல்லாஹ் தந்ததுனால, அந்த திசைகளை தரக்கூடிய தன்மைகள் அல்லாஹ் தந்ததுனால, அந்த நியமத்துக்களுக்காக வேண்டி என்ன செய்வோம், இஷாவுடைய நான்கு ரக்காத்துகளை தொழுவதாக இமாம் அல்லாஹ் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்ன செய்தி வரலாற்று இடம்பெற்றிருக்கு. அதே சமயம் குழந்தைகள் இருக்கிறாங்க இல்லையா, பச்சை குழந்தை ஏழு வயதாகிட்டான்னு வைங்களேன், தொலை சொல்லிடும். ஏழு வயதாகிட்டா இமாம்கள் சொல்லக்கூடிய சட்டம், ஏழு வயதாகிட்டேன்னு நினச்சி தொலை சொல்லிடணும் பிள்ளையில. பத்து வயது ஆகிட்டு வைங்களேன், தொலை இல்லை, காயம் ஏற்பாடாத படியே என்ன செஞ்சோம், அடிச்சு என்ன செய்யும் தொலை வைக்க சொல்கிறாங்க சலதா சலதா அலி சொல்லாம், அது நமக்கு சொல்கிறாங்க இமாம்கள் அந்த சட்டத்தை சொல்கிறாங்க. குழந்தைகள் என்ன செய்யும், கெடுக்கக்கூடிய சைத்தான்கள் இருப்பான், அதனால் குழந்தைகளை இப்போவுமே நாம் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போதே அது போன்று மக்தப்லேயும் அதிகமாக பயன்படுத்தணும், குழந்தைகள் ஓதக்கூடியவர்களாக மக்தபு மெயினானது. இப்போ நமக்கு வேற யாரெல்லாம் தவறான முறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், முறையாக குழந்தைகளை ஓத வைக்க வேண்டும், முறையாக பள்ளிகளுக்கு அனுப்ப வேண்டும். தொழக்கூடிய நேரம் வந்துவிட்டால் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்ப, நிறைய பேர் என்ன செய்யலாம், டியூஷனுக்கு போகிறான், தொழக்கூடிய எந்த பிள்ளையுமே தொழுற மாதிரி இல்லை, லோகர் தொழுற மகறி போகிறான், என்ன செய்ய ஈஷாவுடைய உக்தியில் ஒன்றும் இல்லை. பிள்ளைகள் எப்படி வளரும், தர்பியத்தான பிள்ளைகள் எப்படி வளர வேண்டும், நாம் சொல்லுவோம் பிள்ளைகளை சாலிகான பிள்ளையாவது துவாச்சிங்க, தொலை பிள்ளை தொலை வைக்கிறதுக்கு யார் பொறுப்பாளி,
பெற்றோர்கள் பொறுப்பாளியாக இருக்கிறார்கள், உடையவர்கள் பொறுப்பாளியாக இருக்கிறார்கள். தொலை வைக்க சொல்ல வேண்டும். முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சரித்திரங்கள் அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், இமாம்கள் சொல்லக்கூடிய செய்தி, முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதுகளை, அவர்களுடைய சரித்திரங்களை, அவர்களுடைய முஹப்பத்தை உள்ளத்தில் ஊட்ட வேண்டும் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே சொல்லிட்டு சொன்னாங்க வழி, அது அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீதை சொல்லிக் கொடுக்கணும், சரித்திரங்களை சொல்லிக் கொடுக்கணும். 7 வயதாயிட்டேன்னு என்ன செய்யணும், குழந்தைகளை பள்ளிக்கு என்ன செய்யணும், நீங்கள் கூட்டு வரணும். வாப்பா மருள் நினைச்சு கூட்டு வரணும் அப்படின்னா அவங்களுடைய சகோதரர்கள், அவங்களுடைய தாய் மாமன் யாராவது நினைச்சுனோ இப்பவுமே அந்த பழக்கத்தை படுத்தி கொண்டால்தான் நினைச்சு முடியும். பிள்ளைகள் தர்பியத்தாக ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக வளரும் என்பதை இமாம்கள் நமக்கு சுட்டி காட்டக்கூடிய ஒரு செய்தி வரலாற்று இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஹதீதை பற்றி, தொழுகையை பற்றி நிறைய ஹதீதை சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முசல்லி யுனாஜி ரப்பஹு, தொழக்கூடியவன் அல்லாஹ்வோடு பேசுகிறான்னு சொன்னாங்க. அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஃமின்களுக்கு மிஅராஜ் தொழுகைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் தரக்க ஸலாத்து முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர, யார் தொழுகையை விட்டு விட்டானோ, வேண்டும் என்று விட்டு விட்டான், அவன் காஃபிராகி விடுகான்னு சொன்னாங்க. அது கொண்டு அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தொழுகை தீனுடைய தூண்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு. தூண் இல்லைன்னா என்ன செய்ய, கட்டிடம் எப்படி இருக்கும், அதுபோல் தூண் இல்லை என்று இருக்குமே ஆனால் தீன் இல்லை. எனவே தொழுகை தீனுடைய தூணாக இருக்கிறது என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு கடைசியாக சொல்லுவாங்க, அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் வுதூன்னு சொன்னாங்க. தொழுகையுடைய திறவுகோலை வுது தான் சொன்னாங்க. முதல்ல வுது எப்படி செய்யணும், அதுக்கு பின்னால் தொழுகை, வுது எப்படி இருக்கணும், உதுவுடைய ஃபருது என்ன, உருதுடைய சுன்னத் என்ன. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி உது செய்யும்போது, மற்றவங்க உது செய்யும்போது அவங்களுடைய பாவம் வெளியிறங்குவதை அவங்க பார்ப்பாங்க. முகத்தை கழுவும் போது என்ன செய்யுமா, அவங்களுடைய தண்ணி அப்படி சுட்டு சுட்டு வடியும் இல்லையா, அதை சொல்ல அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி இவன் என்ன பாவம் செஞ்சிருக்கான் என்பதை அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பார்க்கக்கூடியவங்களாம் தான். அல்லாஹ்வுடைய துஆக்கே தான், யா அல்லாஹ் அடுத்தவங்களுடைய பாவங்களை நான் பார்க்கக்கூடிய தன்மை யா அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறா, அது வேண்டாம் யா அல்லாஹ், எனக்கு அந்த தன்மை எடுத்துருன்னு சொன்னாங்க. யார், அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. அப்படின்னா என்ன அர்த்தம், உது செய்யும் போது நம்முடைய பாவங்கள் கரைந்து ஓடுகிறது. எனவே தான் முகத்தை கழுவுன பின்னால், உது செஞ்ச பின்னால் உடனே துடைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்டா அந்த தண்ணி வடிய வடிய நம்முடைய பாவங்கள் கரையுதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் உதுன்னு சொன்னாங்க. தொழுகையுடைய திறவுகோலே உது தான். இப்போ நாம் உதுவுடைய சட்டங்களை பார்ப்போம். முதல்ல உதுவை பற்றி கொஞ்சம் நாம் என்ன செஞ்சிடணும் பார்த்துக்கிட்டோண்டா, அடுத்து தொழுகை எப்படி என்று செய்ய முறையாக பார்த்துக்கலாம். உதுவுடைய ஷருத்து என்னன்னு பார்க்கணும். உதுவுடைய ஷருத்து என்ன, இப்போ சட்டத்திட்டங்களை நாம் சொல்கிறோம். இதுவரைக்கும் நாம் ஃபல்லாயில் சொன்னோம், இதுப்போ இதுவரைக்கும் சரித்திரங்கள் சம்பவங்களாக சொன்னோம், இப்போ என்ன செய்யணும் சட்டங்களை சொன்னோம், கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். முதல்ல உதுவுடைய ஷருத்து என்ன, ஒரு மனுஷன் என்ன செய்யணும், முஸ்லீமாக இருக்கணும். முஸ்லீமாக ஒரு மனுஷன் இருக்கணும். ரெண்டாவது, புத்தி உடையவனாக இருக்கணும். தொழுகைக்கு வாஜிப் முதல் என்ன செய்யணும், முஸ்லீமாக இருக்கணும். அடுத்து புத்தி உடையவனாக இருந்தால் தான் என்ன செய்யுது, தொழுகை அவனுக்கு வாஜிப்பு. இப்போ என்ன செய்யணும், உதுவுடைய ஷர்த்து, உது ஷர்த்துனா நிபந்தனை, உது முதல்ல ஒழுங்காக செய்யணும். அவசரப்பட்டு செஞ்சுட்டு வந்த பின்னால் நம்முடைய ரக்காத்து போயிட்டேன், முதல் ரக்காத்து போயிட்டேன், ரெண்டாவது ரக்காத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு என்ன செய்ய, வேகம் காட்ட தேவையில்லை, நீங்கள் மெதுவாகவே வாங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உது செஞ்சுட்டு ஒரு ரக்காத்து போயிட்டா பரவாயில்லை, உதுவை நீங்கள் முழுமைப்படுத்துங்கள். இப்போ போட்டிருக்கக்கூடிய மார்பிள்ள பெரியவங்களாம் வேகமாக வந்தால், சின்ன பிள்ளைகள் வேகமாக வந்துட்டால் கீழே விழுந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவே சொன்னாங்க, மெதுவாக நீங்கள் வாங்க, ஒரு ரக்காத்து போனாலும் பரவாயில்ல, நீங்கள் ரொம்ப முன்ஜாக்கிரதையாக இருந்தால் நேத்தோட வந்து தொலை வரணும். அதே சமயத்தில் உது செஞ்சுட்டு வேகமாக என்ன செய்யாதீங்க, நீங்கள் போவாதீங்க, மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. தொழுகை உதுவுடைய ஷருத்தை இமாம்கள் நமக்கு சொல்கிறாங்க, முதல்ல முஸ்லீமாக இருக்கணும், ரெண்டாவது புத்தி உடையவனாக இருக்கணும், ஆக்கில் அறிவுடையவனாக இருக்கணும், மூணாவது உபயோகிக்கப்பட்ட தண்ணீரில் என்ன செய்யக்கூடாது, உதவி செய்யக்கூடாது. இது உதவுடைய சட்டங்கள் நான் சொல்ல வேண்டும், அதுக்கு பின்னால் தொழுகைக்கு போக வேண்டும். உதவுடைய சட்டத்தில் உபயோகிக்கப்படாத தண்ணீராக இருக்கணும், உபயோகிக்கப்படாத தண்ணீராக இருக்கணும், அது சுத்தமான நீராக இருக்க வேண்டும். அதுக்கு பின்னால் ஏதாவது நம்முடைய உடலில் என்ன செய்ய, உது செய்யாமல் தடுத்துட்டிக்குமே, உதாரணத்துக்கு மீன் சிராம்புன்னு சொல்லுவாங்க, சந்தனம் அப்புறம் ஸ்டிக்கரு இது போன்ற பொருள்கள் நம்முடைய உடலில் ஒட்டி இருந்தண்டா அதை நீக்கணும். உதுவுடைய உறுப்பில் ஏதாவது ஒரு பகுதியில் இருக்குமே ஆனால் அதை நீக்கிறது நம் மீது வாஜிப்பாண்டா, தொழுவ உதவக்கூடாது, உதவக்கூடாண்டா தொழுவக்கூடாது. முதல்ல உதுக கவனமாக இருக்கணும், நம்முடைய உடலில் ஏதாவது உது செய்யக்கூடிய கையிலையோ அல்லது கன்னத்திலேயோ என்ன உது எந்த பகுதியிலாம் பட வேண்டுமோ. இப்போ சில ஆட்கள் காலில் என்ன செய்வாங்க, கவனம் இல்லாமல் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும், ஏதாவது ஒட்டியிருக்கும் கவனிக்க பாதத்தில், ஆனால் என்ன செய்வோம் கழுவிட்டு என்ன செய்வோம் வந்து நிற்பாங்க, அப்போ அவங்களுடைய தொழுகக்கூடாது என்றால் அங்கே தண்ணீர் படுவது வாஜிப்புன்னு சொன்னாங்க.
பட்டாதான் என்ன செய்ய உதவு கூடும். சரியா? அப்போ அந்த தடைப்படக்கூடிய தடை செய்யக்கூடிய பொருள் எதெல்லாம் இருக்குதோ, உடலில் தண்ணீர் சேராமல் எந்த பகுதிகள் எல்லாம் இருக்குதோ அதை என்ன கவனமாக கொண்டு கொள்ள வேண்டும். அடுத்து உறுப்புகள் மீது என்ன ஷருத்து, தண்ணீர் என்ன ஓட்டணும், கரெக்டாக என்ன இந்த பகுதியில் ஓட்டண்டா என்ன செய்யும். இது வந்து ஃபர்து இது வரைக்கும், ஆனால் இதுக்கு மேலே நம்ம கழுவுறது சுண்ணத்தானது. நாளைக்கு மாஷரில் இந்த பகுதியெல்லாம் வெண்மையாக அப்படி நூறு இப்போன்று அப்படி பிரைட்டாக இருக்குமா, ஒளிவாக இருக்குமா, இன்னும் கேட்டுப்பாங்க. சஹாபில்லாம் யார் கேட்பா, அல்லா இன்னும் இவங்கள்ட்ட கைகளெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, முகங்களெல்லாம் பிரகாசமாக, முகத்துடைய அளவு இது தான். சில ஆளுக்கு இங்கே ஃபுல்லாக கழுவி இந்த பகுதியில் இந்த கழுத்து பகுதி இருக்குது இல்லையா, எப்போவுமே சூடாக இருக்கும். நம்ம அழகாக உதவி செய்யும்போது என்ன செய்யலாம், இப்படி செய்வோம் பார்த்தீங்களா, அழகாக செய்வாங்க பெரியவங்க உதவி செய்யக்கூடியதை பார்த்து அப்படி செய்யும். அப்படி செய்கிறதுனால அந்த பகுதியில் என்ன செய்யணும், இப்போ ஆய்வு செய்ய சொல்கிறான், அந்த பகுதி அப்படி செய்கிறதுனால கேன்சர் ஏற்படாதுன்னு சொல்கிறான். உதவுடைய தன்மையில் பாருங்கள் சார். அப்படி உதவி செஞ்சுட்டு இதில் இப்போ நம்ம என்ன செய்வோம், சில ஆளுக்கு அப்படி தண்ணி என்ன செய்வோம், வாயில் ஊற்றுவான் தண்ணி, வாய் நோம்பா இல்லாட்டா என்ன செய்யலாம், அப்படி ஊற்று குடிக்கலாம்னு சொல்கிறான். ஹவுதுடைய தண்ணியை குடிக்கக்கூடிய அதே சமயத்தில் ஒது செஞ்சுட்டு கையில் ஒட்டி இருக்கக்கூடிய தண்ணீரை இமாம்கள் சொல்லக்கூடிய செய்தி, என்னுடைய சொந்த செய்தி நான் இங்கே பதிவு செய்யவில்லை, அப்படி என்ன குடிக்கிறது வந்து பல நோய்களுக்கு அதில் தீர்வு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இமாம்கள். அப்போ அதை பார்க்குற சில ஆளுக்கு நம்ம செய்வோம், அப்படி குடிச்சு நினச்சிவாங்க, அப்படியே வாயில் நினைச்சுவோம் தண்ணியை ஊற்றுவாங்க, அப்போ அது என்ன இருக்குதுன்னு பார்த்தா அதில் மருத்துவ குணம் இருக்கிறதாக நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அதே போல் ஷருத்தில் இன்னொரு செய்தி என்ன தெரியுமா, சில ஆளுக்கு நினைச்சுமோ சொட்டு சிறுநீர் நினைச்சிங்கோ எப்பவுமே கசிஞ்சு இருக்கும், அப்படி மாதிரி இந்த இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கசிவு நீர் ஏற்பட்டுட்டே இருக்கும். அதுமாதிரி சில ஆட்கள் வாயு தொழில இருக்கலாம், இப்படிப்பட்டவங்க வெகு நேரம் மினிசமுடைய உதுவாக இருக்க முடியாது, உதுவோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மியாக இருக்குமே, ஆனால் அவர்கள் உது வந்த பின் அந்த ஒத்து வந்த பின்னால் தான் உது செய்யணும், உது செஞ்சுட்டு தான் என்ன செய்யணும், அதுக்கு பின்னால் உது துழுவ போகணும் என்பதை இது நமக்கு உதவுடைய ஷருத்தாக இமாமல்கள் நமக்கு விளக்கம் தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சரி, இப்போ உதவுடைய ஷருத்தை நாம் சொல்லிட்டோம். உது தொழுகைக்கு போக முன்னால் முதல் உதுவை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த செய்தியை பதிவு செய்யும். உதவுடைய ஃபர்து, இப்போ உதவுடைய ஃபர்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல நீயத். நீயத் இல்லைன்னு வைங்களேன் உது கூடவே செய்யாது, மீண்டும் திருப்பி உது செய்யணும். உது இல்லைன்னு வைங்களேன், இப்போ நம்ம இதுவரை கை வரைக்கும் செஞ்சோம் நீயத் வச்சோமா அப்படின்னு குழப்பம் வந்துட்டுன்னா விட்டுறணும், மீண்டும் நினைச்சு உது செய்ய ஆரம்பிக்கணும். தொழுகையில் நீயத்து வச்சோமா, என்ன தொழுகை, என்ன ஒத்து, என்ன லொஹரா அசரா, நீயத்தில் சந்தேகம் ஏற்பட்டு விட்டால் தொழுகை திருப்பி தொழ வேண்டும், தொழுகையை விட வேண்டும் சொல்கிறான். அப்போ நீயத்து இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி வாஜிப்னு சொல்கிறான், கண்டிப்பாக நீயத்து வர வேண்டும், அது ஃபர்லான குறிப்பாக இருந்தாலும் சரி. இப்போ சில ஆளுகளுக்கு ஜனாபத்து ஏற்பட்டுட்டு அவங்க என்ன செய்யும், குளிக்கும்போது நீயத்து வைக்க வேண்டும், நான் ஃபர்லான குறிப்பை நிறைவேற்றுகிறேன், நீயத்து வைக்கணும், நீயத்து வைக்கலன்னா அவர் குளிப்பு கடமை நீங்காது, அதில் கவனமாக இருக்கணும். அது குளிக்கும்போது நான் ஃபர்லான குறிப்பை நான் என்ன செய்ய நிறைவேற்றுகிறேன், ஜனாபத்தை விட்டும் நீங்குகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், நீயத்து வைக்கணும். சரி, உதவுடைய ஃபர்து என்ன, முதல்ல நீயத்து. நீயத்து இல்லைன்ட்டா என்ன செய்யாது, நிறைவேறவே செய்யாது. சொல்லிட்டு எப்படி செய்யணும் தெரியுமா, நீயத்து வைக்கும்போது உதவுடைய ஃபர்தை நிறைவேற்றுகிறேன் அப்படின்னா துடைக்கை விட்டும் துப்புரவு செய்கிறேன், சிறு துடைக்கை விட்டும் நான் நீங்குகிறேன் என்று என்ன செய்யணும், நீயத்து வச்சுட்டு தான், முதல் நீயத்தை வச்சுட்டு தான் அடுத்து என்ன செய்யணும், முகத்தை கழுவணும். உதவுடைய ஃபர்தை நான் சொல்ல வர்றேன், முகத்து உதவுடைய ஃபர்து வந்து ஹனஃபி மதஹபில் நீயத்து அவசியம் இல்லை, நீயத்து அவசியம் ஷாஃபி மதஹப் அடிப்படையில் நீயத்து வாஜிபு. சரி, முகம் கழுவணும், முகம் எப்படி கழுவணும், முடி முளைக்கக்கூடிய பகுதிக்கு பதிலாக இந்த பகுதியிலேருந்து நீட்பத்தால் என்ன செய்யணும், இந்த குழி வரைக்கும் ஒழுங்காக கழுவணும், சில ஆட்கள் ஃபுல்லாக கழுவணும், அது ரொம்ப ஏற்றமானது. ஃபர்து என்னென்னா என்ன செய்யணும், இங்கே வரைக்கும் என்ன செய்யணும், கரெக்டாக அதை கழுவணும் என்பதை நமக்கு சொல்லி காட்டுறான். நாடி குழி வரை, முடி முளைக்கிறதுலேருந்து நாடி குழி எது வரைக்கும் இருக்குதோ அது, அகலத்தால் என்ன செய்யணும், காது வரைக்கும். சில ஆட்கள் என்ன செய்வோம், ஃபுல்லாக என்ன செய்வான், கழுவாக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, அதுவும் கூடுமானது. சரியா? அகலத்தாலும் நீட்பத்தாலும் என்ன செய்யும், சில ஆட்கள் அவசரப்பட்டு வேகமாக உதவி செஞ்சுட்டு முகத்தில் பட்டா படா படையிலையாண்டு ஒரு தடவை கழுவுனாலும் என்ன செஞ்சிடும், உதவு நிறைவேறும். ஆனாலும் கூட நம்முடைய இமாம்கள் மூன்று முறை வச்சிருக்கிறதுடைய காரணம் என்னவென்றால், ஒரு வேளையில் ஒழுங்காக படாமல் இரண்டாவதில் பட வாய்ப்பு இருக்குது, மூன்றாவதில் அது நிறைவேறக்கூடிய, ஏன்னா நம்முடைய தொழுகை பாத்திலாகிவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி இமாம்கள் நமக்கு என்ன செஞ்சாங்க, கவனம் கருத்தாக மூன்று முறை என்ன செஞ்சாங்க, நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். சரியா? அடுத்து இந்த பகுதியில் என்ன ரோமங்கள்லாம் இருக்குதோ, தாடி இருந்தண்டா தாடியை ஒழுங்காக குடைந்து கழ வேண்டும், கழுவிலண்டா என்ன செய்யாது, உது நிறைவேறாது. முகத்துடைய பகுதியில் முகம் ஃபர்து, அதில் என்ன என்ன இடம்லாம் இருக்குதோ, எங்கே எங்கெல்லாம் இருக்குதோ, என்ன என்ன முடிகள்லாம் இருக்குதோ, அந்த பகுதியை முழுமையாக கழுக வேண்டும் என்பதாக இமாம்கள் நமக்கு சொல்லுவாங்க. மூணாவது, இரு கைகளையும் முழங்கை உட்பட கழுவிடணும்,
ஃபர்ல் உலுவுடைய ஃபர்ல நான் இங்கே சொல்கிறேன். அதுக்கு பின்னால் தலையுடைய சில பகுதிகளை மசூ செய்கிறது, தலையுடைய சில பகுதியை மசூ செய்கிறது. ஹனஃபி மதஹபில் நாலில் ஒரு பகுதி என்ன மசூ செஞ்சாகணும், அப்படின்றா என்ன செய்யாது, உலவு கூடாது. மாலிக் இமாமுடைய ரஹமத்துல்லாவுடைய கருத்து என்ன தெரியுமா, மாலிக் இமாம் தலையை முழுமையாக என்ன செய்யணும், கழுவிடணும், குளித்த மாதிரி என்ன செய்யணும், முழுமையாக கழுவுனா தான் உலவு கூடும். அப்போ அதில் எவ்வளோ கவனமாக இருக்கிறாங்க பாருங்கள், தலையுடைய எவ்வளோ நமக்கு வழிகாட்டினது இமாம்கள் காட்டி தரக்கூடிய ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு புனிதமானது. அதில் எவ்வளோ பெரிய மாலிக் இமாம் சொல்கிறான் தலையை முழுமையாக கழுவி ஆகணும்னு சொல்கிறான். ஹனஃபி இமாம் சொல்கிறாங்க அபு ஹனிஃபா ரஹமத்துல்லா நாலில் ஒரு பகுதி. ஆனால் நம்முடைய மதஹபி இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி சில பகுதிகளை நினைத்து விட்டால், நினைத்து கொண்டால் அது போதுமானது என்பதாக இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி சொல்லுவான். அடுத்து இரண்டு கால்கள் ஃபர்லில், ஒலுவுடைய ஃபர்லில் இரண்டு கால்கள், கனை கால்னு சொல்லுவாங்க, கனை கால்னு சொல்லுவாங்க, நம்ம பரண்ட கால் கரண்ட கால்னு சொல்லுவோம், அதை முழுமையாக என்ன செய்யணும், கழுவிடணும், கரண்டை கால் வரைக்கும் கழுவணும். சில ஆளுக்கு முட்டு வரைக்கும் கழுவாங்க, அதெல்லாம் ஒரு பேணுதல் உடையது, அதெல்லாம் நாளைக்கு என்ன செய்யணும், அது நூறாக ஒரு ஒளிவாக அந்த இடம்லாம் அலங்கரித்து கொண்டிருக்கும். ஆனால் ஃபர்ல் என்ன, அந்த கரண்டை கால் வரைக்கும் முழுமையாக தேய்த்து கழுக வேண்டும். சுண்டு விரலால் இனிசினோ அந்த இடங்க இடதுக்கு சுண்டு கரலை வச்சு வலதுக்கு சுண்டு கரலையும் இனிசி ஆரம்பிக்கணும், குடைந்து கழ வேண்டும். அதனால் எவ்வளோ டஸ்ட்டுகள் எவ்வளோ அசூசிகள் வெளியாகுது உதுவின் மூலமாக பார்க்குறான், மற்றவனாம் ஆய்வு செய்கிறான், இன்னும் இப்படி சுத்தம் இஸ்லாமியுடைய முகங்கள் எல்லாம் பிரகாசமாக இருக்கிறது எப்படி என்று அவன் ஆய்வு செய்கிறான். சரி, அடுத்து ஃபர்லில் என்ன தெரியுமா, இதெல்லாம் தர்த்தீபாக செய்யணும், வரிசை கிரமமாக செய்யணும். ஏதாவது ஒரு மாற்றம் செஞ்சுட்டா முகத்தில் முன்னால் கழுவிட்டு கையை முன்னால் கழுவிட்டு பின்னால் முகத்தை கழுவுனா அது உதவு கூடாமல் போயிடும், ஃபர்ல் நிறைவேறாமல் ஆகிடும். அப்படி நிறைவேறலண்டா தொழில் என்ன செஞ்சிடும், பாத்திலாகி போய்விடும். உதுவில் கூட நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இமாமுல்லா அல்லாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாய் போன்ற இமாம்கள் எல்லாம் நமக்கு விளக்கம் தருவாங்க. சரி, உதவுடைய சுன்னத்து, இப்போ நம்ம ஷருத்தை பார்த்தோம், ஃபர்லை பார்த்தாச்சு, உதவுடைய சுன்னத்து, உதவுடைய சுன்னத்து என்ன, முதல்ல அவுது பில்லாஹி மின ஷைத்தான் இருந்து முதல்ல ஷைத்தானை நம்ம விரட்ட வேணும், அவன் இருந்தால் தான் நம்முடைய தொழிலில் ஒசுவா சேர்ப்போம். ரெண்டாவது தடவை தொழுவோம், சில ஆண்களுக்கு அதிகமான ஒரு உலகாண்டு ஒரு ஷைத்தான் சொன்னாங்க சரதாஜ், அவன் தொழிலில் ஒசுவாஸ் ஏற்படுத்துவான், ரெண்டாயிரம் ரக்காத்தா மூணாயிரம் ரக்காத்தா நாலாயிரம் ரக்காத்தா மற்ற எல்லாம் கரெக்டாக ஞாபகம் இருக்கும், ஆனால் தொழிலில் மட்டும் அல்லாஹ் ஒன்னா ரக்காத்தா ரெண்டாயிரம் ரக்காத்தா ஃபாத்தியா சூரா ஓதனமா இல்லையா அப்படின்னு ஒசுவாஸ் ஏற்படுத்துவான். அந்த நேரத்தில் தொழுகையில் இப்போ நாலாக ரக்காத்தா மூணாக ரக்காத்தான் சந்தேகம் வந்துட்டால் நாம் என்ன குறைவானதே எடுத்துக்கொள்ளணும். சரி, நாம் நாலு ரக்காத்து வசைக்காடுனால சீக்கிரம் முடிஞ்சால் போதும்னு சொல்லிட்டு நாலு ரக்காத்து நம்ம நாலு ரக்காத்து தான் வந்துட்டோம்னு இருக்கோம். ஆனால் அப்படி நாம் நினைக்காமல் மூணு ரக்காத்து தான் நம்ம நினைச்சிடும், தொழுறோன்று நினைச்சிடும், அதை தான் கொண்டு வரணும், எக்ஸ்ட்ரா ஒரு ரக்கா தொழணும். நாலு ரக்கா தொழுது இருந்தாலும் வைங்களேன், நாலு ரக்காத்தா தொழுது இருந்தாலும் கூட அவங்களுக்கு சந்தேகம் வந்தாலும் கூட மூணு ரக்காத்தா தான் எடுக்கணும், சந்தேகம் வந்து விட்டால். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதல் உலூடைய சுன்னத் என்ன தெரியுமா, அவூது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானை விரட்டிட்டு என்ன செய்யணும், ரெண்டு கைகளை மணிக்கட்டுகள் முதல்ல என்ன செய்யும், கழுவ ஆரம்பிக்கும், கழுவிட்டு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓத ஆரம்பிச்சுட்டு தான் ஒலு செய்ய ஆரம்பிக்கணும். ஒருவேளை பிஸ்மி சொல்ல மறந்துட்டுன்னு வைங்களேன், சுன்னத்தில் பிஸ்மி சொல்ல மறந்து விட்டால் பிஸ்மில்லாஹி அவ்வளவு வாஹிரஹு என்று என்ன செஞ்சு கொள்ளலாம், சொல்லிக் கொள்ளலாம் என்பதாக இமாம்கள் நமக்கு விளக்கம் தருவார்கள். அதுவும் மறந்துட்டு அப்பவும் குர்ஆன் ஆயத்தை சொல்கிறான், வகுர் ரப்பி அவுது பிக்க மின் ஹமசாத்தி ஷயாத்தீன் வ அவுது பிக்க ரப்பி ஐயஹதுரூன் என்ற ஆயத்தை என்ன செஞ்சுங்க, ஓதுங்க. ஷைத்தான் தான் நம்முடைய உள்ளத்தில் ஒஸ்வாசை ஏற்படுத்தி விட்டான் என்பதற்காக வேண்டி அவனை விட்டு முதல்ல பாதுகாப்பு தேடுங்க என்பதாக நமக்கு இமாம்கள் சொல்கிறான். மூணாவது, முதல்ல ஒது செய்யும்போது கிபிலாவை முன்னோக்கி இருக்கணும், கிபிலாவை ஒது செய்யும்போது முன்னோக்கி இருக்கணும். சரி, இப்போ நாம் என்ன செய்கிறோம், கிபிலா முன்னோக்க முடியாத அளவுக்கு கூட்டமாக இருக்குது, ஜும்மாவுடைய பள்ளியாக இருக்குது, அது கூட்டமாக இருக்குன்னா என்ன செய்கிறது, அப்போ நாம் என்ன செய்கிறோம், எந்த பகுதியில் நின்றாலும் நீயத்து வைத்துக் கொள்ள வேண்டும், நான் கிபிலாவை முன்னோக்குகிறேன், அதனுடைய சவாபு கிடைத்துவிடும் என்பதை இமாம்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. சரி, நாலாவது, அடுத்து என்ன செய்யும், முன்கை இரண்டு மணிக்கட்டுகளை முறையாக கழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லிட்டு அந்த நேரத்தில் உலவுடைய சுண்ணத்து, ரெண்டு மணிக்கட்டுகளையும் கழுவும் இல்லையா, அப்போ உலவுடைய நீயத்தை சுண்ணத்து உடைய நீயத்தை மனசில் கொண்டு வரணும். இதுவரைக்கும் ஃபர்ல் நாம் சொன்னோம், மணிக்கட்டுகளை கழுவும் போது நான் வாயை கொப்பளிக்கிறேன், மற்ற எக்ஸ்ட்ரா நம்ம செய்வோம் இல்லையா, அவைகள் எல்லாம் நினைச்சிடும். உலவுடைய சுண்ணத்துடைய நீயத்தை நாம் உள்ளத்தில் கொண்டு வந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுண்ணத்தை நிறைவேற்றிய ஒரு சவாபும் கிடைத்துவிடும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இமாம்கள் நமக்கு விளக்கம் தருவார்கள். அடுத்து அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நேரத்தில் உதுவுடி சொல்லிட்டு சாய்ந்து கழுவும். இப்போ ஒரு சில ஆட்கள் ஒரு வளந்த எடுத்து தண்ணி எடுக்கிறோம், வளந்தில் சின்ன வளந்தா இருக்குது வைங்களேன்,
சின்ன வளந்தா இருந்தான் வைங்கள அதை இடது பகுதியில் வைத்துக்கொள்ளணும். சிறு வளர்ந்து ஜொக்கு மாதிரி இருக்குவைங்களே இடது பகுதியில் வச்சுக்கணும். இதெல்லாம் இமாம்கள் எவ்வளோ தீர்க்கமாக சொல்கிறாங்க பாருங்கள். பெரிய வளர்ந்தா இருக்குது, கையை உள்ள விட்டு கழுவுறமாக இருந்தால் அது வலது பகுதியில் வைத்து கொள்ள வேண்டும் என்பதாக இமாம்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த நேரத்தில் நீங்கள் மிஸ்வாக்கு செய்து கொள்ளுங்கள், உது செய்வதற்கு முன்னால் மிஸ்வாக்கு செய்து கொள்ளுங்க. சலாத் சொன்னாங்க, சலாதத்துன் யசீதுனல் ஹைஃபுல்ல வ இது ஹிபுனல் மல்கம்னு சொன்னாங்க. மூன்று விஷயம் என்ன செய்யுது, நம்முடைய ஹைஃபுது மெமோரி பவரை மனன சக்தி அதிகப்படுத்துது. ஏன்னா அது போன்று ஓ இது ஹிபுனல் மல்கம சளிய போக்குதுன்னு சொன்னாங்க. என்னன்னு சொன்ன கேட்டாங்க சஹாபிகளாம். ஒன்று மிஸ்வாக்குன்னு சொன்னாங்க. மிஸ்வாக்கு செய்கிறதுனால அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க 23 விஷயமான நோய்கள் நீங்குதுன்னு சொன்னாங்க. மிஸ்வாக் அந்த குச்சினாலேயோ அல்லது மிஸ்வாக் செய்யக்கூடிய பிரஷ்னால் நீயத்து வைக்கும்போது மிஸ்வாக் செய்கிற மிஸ்வாக் குச்சினாலே செய்கிறது ரொம்ப ஏற்றமாடு. அப்படி செய்யும்போது 23 வகையான பெரும் நோய்கள் நீங்குது என்பதாக இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க இமாம்கள். சரி, இப்போ மூன்று விஷயங்கள் என்ன செய்யுது, நம்முடைய சளியை நீக்குது, ஹைஃபுது மெமோரி பவரை அதிகப்படுத்துதுன்னு சொன்னாங்க. என்னதுன்னு சஹாபிகளாம் கேட்டாங்க. சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதல்ல மிஸ்வாக்கு அஸ்யாமு நோன்பு சொன்னாங்க. நோன்பு வைக்கிறதுனால நாம் என்ன காரி உமிழ்ந்துட்டே இருப்போம், அது என்ன செய்யணும், சளி நீங்கிவிடும். அதுபோன்று திலாவத்துல் குர்ஆனை ஓதுவதனால் உங்களுடைய சளி என்ன செய்து நீங்குகிறது என்பதை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இங்கே சொல்ல வந்த செய்தி மிஸ்வாக்கு செய்யுங்கன்னு சொன்னாங்க. அதன் மூலமாக பல நோய்கள் நீங்குகிறது. உது செய்வதற்கு முன்னால் மிஸ்வாக்கு செய்வது சுன்னத் என்பதை கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அடுத்து என்ன செய்யணும், வாய் கொப்பளிக்கிறது. வாயை என்ன செய்யணும், சில உது செய்யும்போது என்ன செய்யணும், நோம்பு இல்லாமல் இருந்தவங்களை கொஞ்சம் நல்ல தண்ணியை விட்டு அப்படியே என்ன செய்யணும், இது வரைக்கும் இறக்கி கொஞ்சம் அப்படியே என்ன செய்யணும், அப்படி கணக்கணும். கணச்சா அந்த தண்ணி என்ன செய்யும், வெளியே தூப்புனா பல வகையான டஸ்ட்டுகள் அதை விட்டும் நீங்குகிறது. இப்போ ஆய்வு செய்யலாம், இமாமில் எப்பவுமே சொல்லிட்டு போயிட்டான். இப்போ என்ன செய்யணும், அந்த உது செய்யும்போது அந்த தண்ணியை நாம் தொண்டை பகுதி வரையிலும் நாம் என்ன செய்யணும், அந்த தண்ணியை ஓட்ட வேண்டும் என்பதாக இமாம்கள் நமக்கு சொல்லி காட்டுறான். அதுபோன்று நாசிக்கு நீர் செலுத்த வேண்டும். அதே போன்று ஒரே தண்ணீரில் காது நாசிக்கும் காது என்ன செய்வோம், நாசிக்கும் செய்வோம், மூக்குக்கும் செல்வோம், வாய்க்கு நாம் கூப்பிடிப்போம், ஒரே தண்ணீரை வச்சு என்ன செய்வோம், நாசிக்கு செலுத்துவோம். இந்த தண்ணி மட்டும் ஒரே தண்ணீர், மற்றவைகளெல்லாம் தனித்தனியாக நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விட்டார்கள். நோம்பு அல்லாதவங்க என்ன செய்யலாம், தண்ணியை மிகைப்படுத்தி செய்யலாம். நோம்பு அல்லாதவங்க என்ன செய்யும், கொஞ்சம் தண்ணியை வாய்க்குள்ளே விட்டு என்ன செய்யணும், ஒழுங்காக சளியை வெளியே எடுத்து விட்டு நாம் அல்லாஹ்விடத்தில் நாம் செல்ல இருக்கிறோம், அல்லாஹ்விடத்தில் நாம் தொலை இருக்கிறோம் என்பதை முழுமையாக நாம் விளங்கி என்ன செய்யணும், தொழுவணும். சில ஆட்கள் அல்ஹம்து சூரா ஃபாத்தியா ஓடுறாங்க, என்ன செய்யணும், ரொம்ப நிறுத்தினுதான். இப்போ இமாம் போயிட்டா ருக்கு போயிட்டான்டா, நாம் ஓதிட்டிக்கிறோம் தொழுதுட்டிக்கிறோம், உடனே என்ன செய்யணும், ருக்குவுக்கு என்ன செய்யணும், இமாம் குனிஞ்சிட்டா போயிடவனு தான், சூரா ஃபாத்தியா சூரா ஓயிட்டு இருக்கிறோம், முழுமையாக முடிக்கலன்னாலும் போயிடலாம், ஆனால் அதை தொடர்ந்து விட வேண்டும். மீண்டும் 2 ரக்காத்துக்கு வரும்போது ஃபாத்திஹா வாஜிபு, ஃபாத்திஹால அல்ஹம்துக்கு அல்ஹம்துன்னு ஓதினாலும் முடிஞ்சது, தொழுக பாத்திலா போயிடும். அது முறையாக தஜ்வீதோட அது எப்படி ஓதணும், அல்ஹம்துன்னு எப்படி உச்சரிப்பு, ஓதலாவது அன் அம்துன்னு ஓதா, அன் அம்த அலைஹிம் கைரில் மஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன் அம்த அலைஹிம் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கண்டா ஓதலாம், ஷேக் முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸ் அல்லாஹ் சிர்ரபுல் அஸீம். அப்படி தொழுவும் போது உயிரோட்டம் உள்ள தொழுகையாக இருப்பதன் காரணத்தில் அண்ணன் அம்துன்னு தான் ஓதினேன். அவங்களோட உள்ளத்தில் அவங்க இருந்த அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை, அண்ணன் அம்துன்னு ஓதினேன். கத்திரி செய்தாங்க, தண்ணியில் வால் போயிட்டு வந்தால் அது எப்படி மேலே செலவு பண்ணி வருமோ அது போல தான் வந்துச்சு. ஓதலாம் சொன்னேன், தொழுவு முடிஞ்சோடனே என்ன உஸ்தாத் அவர்களே ஓதலாதமே, இப்போ நீங்கள் அப்படி தானே ஓதுனீங்க அப்படின்னா, அப்போ நான் அது ஓத இல்லை, நான் ஓத இல்லை, என்னுடைய நாவில் ரொம்ப ஓதுறான்னு சொன்னாங்க. ஓதலாதம் சுபஹானல்லாஹ், அவனுடைய தொழுகையுடைய உயிரோட்டத்தை நாம் பார்க்க வேண்டும். அன்பிற்குரியவர்கள், எனவே அல்ஹம்து உச்சரிப்பு முறையாக ஓத வேண்டும். அல்ஹம்து உச்சரிப்பு தஜ்வீதோட இப்போமே அதை கொஞ்சம் வேகமாக நிறுத்தி நிதானமாக அல்ஹம்துக்கு பதிலாக ஹேக்கி ஹேக்கி ஹேயாக மாற்றி விட்டாலும் கூட தொழுக பாத்திலாகி போய்விடும். அதில் இமாம்கள் மகானி ஷெரீஃபில் விளக்கம் கொடுப்பாங்க, அன் அம்த என்பதுக்கு அன் அம்தின்னு ஓதிட்டா அர்த்தமே பேதளிச்சு போயிடும். ஓதலால அன் அம்துன்னு ஓதினா, அன் அம்தின்னு ஓதினாலும் என்ன செஞ்சிடும், அர்த்தம் மாறி போய்விடும். எனவே சூரத்துல் ஃபாத்திஹாவை தொழுகையில் நீங்கள் முறையாக ஒழுங்காக ஒழுக்கமாக ஓதிக்கொள்ளுங்கள். தொழுகை நீங்கள் என்ன செய்ய நிதானமாக தொழுவுங்க சொன்னேன்.
இப்போ எத்தனையோ இப்போ நம்முடைய பிள்ளைகள் முறையாக யாருமே பாங்கு சொல்லியும் கூட பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் உடனே நினைச்சுங்க சலதாளி சொல்லுவோம் ஐஷா நாயோட ரொம்ப சந்தோஷமாக கொஞ்சி குழாவிட்டு இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. மனைவி உண்டான ஹக்கு ஏதோ அதை செய்து கொண்டிருப்பாங்க. சலதாளி சொல்லுவோம் பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முகப்பாவனைகளே மாறி போய்விடும். ஐஷானா யாருன்னு தெரியாத அளவுக்கு நினச்சிவான், நேராக நினச்சிவான் பள்ளிக்கு வந்துடுவான். நம்ம பிள்ளைகள் பாங்கு சொல்லும்போது தான் சங்கத்தை விட்டு நினச்சிவான் வெளியே போவாங்க. பள்ளிக்குள்ள சங்கம் இருந்தால் சங்கத்தை விட்டு நினச்சி வெளியே போவான். ஆஹா பாங்கு சொல்லிட்டு நாம் இருந்தால் பள்ளிக்கு போக வேண்டிய வரும் நேரமாயிருந்து சொல்லிட்டு வெளியே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். பாதுகாத்து கொள்ள வேண்டும். தொழுகையுடைய முறையே நாம் முறையாக பேணிக்கொண்டு நம்முடைய வழிமார்கள் நாதாக்கள் எப்படி தொழுகிறாங்களோ அந்த தொழுகை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். இன்ஷாஅல்லாஹ் அப்படி சொல்லிட்டு இமாம்கள் என்ன முறையில் நமக்கு சொல்லித்தராங்களோ, உலுவுடைய சுண்ணத்தை உலுவுடைய ஃபர்ல எப்படி நமக்கு சொல்லித்தராங்களோ அதை முறையாக ஒரு மனிதன் செய்யவில்லை என்றால் அவனுடைய தொழுகை பாத்திலாக போயிடும். நாளைக்கு மாஷல்ல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னிலையில் அவனுடைய உருவம் மாற்றப்பட்டு விடும் என்பதாக கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தொழுகை யாருக்கு கடமை? முதல்ல என்ன முஸ்லீமாக இருக்கணும், முஸ்லீம்களுக்கு தான் தொழுகை கடமை. அதே போன்று புத்தி உடையவனாக இருக்கணும், அக்கள் உடையவன். அக்களில் பாவம் புத்தி சுவாதீனம் இல்லை, அந்த அவங்களுக்கு தொழுகை வாஜிபா? தொழுகை வாஜிப் இல்லை. அதே போன்று பருவம் அடைந்திருக்க வேண்டும், குழந்தைகளுக்கு தொழுகை வாஜிப் இல்லை. அதே போன்று அந்த நஜீஸ்களை அந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதவிடாய் நிஃபாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இரத்தங்களை விட்டும் அந்த பெண்கள் நீங்கியிருக்க வேண்டும். அந்த நேரத்தில் அவர்கள் மீது தொழுகை கடமை என்பதாக இமாமில் நமக்கு விளக்கம் தரக்கூடியவங்களாக இருக்கான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், மௌத்து வரையிலும் நீங்கள் அல்லாஹை வணங்கி கொண்டே இருங்கன்னு சொன்னான். மௌத்துடைய தருணத்திலும் கூட இமாம்கள்லாம் வலிமார்கள்லாம் மௌத்துடைய நேரத்திலையும் நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலாஹா இருந்தாங்க. ஒரு பெரிய பெண்மணி ஷாஃபிமா சொல்லுவாங்க, எனக்கு ஏதாவது மார்க்கத்தில் இப்போ நாம் சொல்லக்கூடியது சட்டம்லாம் ஒன்றுமே இல்லை. ஷாஃபிமாவுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டால், ஷாஃபிமாம் சந்தேகம் ஏற்பட்டா அவங்க எவ்வளோ பெரிய இஷ்கால் எவ்வளோ விஷயத்தில் ஆய்வு செஞ்சுருப்பாங்க. சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்படுமையானால் நான் நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலாஹா அவர்களுடைய கபூரில் நான் போய் உட்காருவேன், எனக்கு சட்டம் என்ன தெளிவாக இருந்துனாங்க. யார் சொன்னாங்க? ஷாஃபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. இவ்வளோ பெரிய ஆள் அந்த நஃபீசத்துல் மிஸ்ரியா ரலியல்லாஹு தஆலாஹா சக்ராத் ஹாலில் இருப்பான். அந்த நேரத்தில் நோம்பு நோற்றிருந்தான் வணக்கத்தில். அந்த நேரத்துலையும் இஷாரா தொழுதுட்டே இருந்தாங்க கைகள் எல்லாம் தஸ்பியாத் செய்து கொண்டுச்சு. அப்போ மக்கள்லாம் கூடி வந்து சொன்னாங்க, அவங்களுடைய குடும்பத்தார்கள் வந்து, என்ன நீங்கள் பெரியம்மா துளியை விட்டுருங்க, விதை விட்டுருங்க, நீ நோம்பை விட்டுருங்க, சிரமமாக இருக்குமே. அப்போ அவங்க சொன்னாங்களா, நஃபீஸ் மிஸ்ரியா அலியல்லாஹு தஆலானா, அடே அப்பா என்ன நோம்போட சொரிய, நான் 30 வருஷமாக நான் அல்லாட்ட நான் துவா கேட்டுட்டிக்கிறேன். யாழ்லா உன்னை வந்து நான் நோன்பாளியாக நான் சந்திக்க வேண்டும், நான் உன்னை நோம்பாளியாக நான் சந்திக்க வேண்டும் என்று நான் அல்லாவிடத்தில் நான் துவா கெட்டல்லவா நான் பெற்றிருக்கிறேன், எப்படியப்பா நான் நோன்பு விட முடியும் அப்படின்னு சொல்லி நஃபீசத்துல் மிஸ்ரியா அலியல்லாஹு தஆலானா அந்த நேரத்தில் ஒரு ஒத்துடைய தொழுகை வந்ததுன்னு சொல்லுவாங்க. வரலாற்றை பதிவு செய்வாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஒத்துடைய தொழுகை வந்தது. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி விட்டார்கள், மூச்சு முறிந்து விட்டதோ என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு நஃபீசத்துல் மிஸ்ரியா அலியல்லாஹு தஆலானா அவருடைய குடும்பத்தார்கள் எல்லாம் இருக்கிறார்கள், விலகி கொண்டார்கள், அவர்கள் இஷாரா செய்தார்கள், தலையை கொண்டு சலாம் வாங்குகிறார்கள். ஆம், இந்த நேரத்திலும் நஃபீசத்துல் மிஸ்ரியா அலியல்லாஹு தஆலானா தொழுது கொண்டிருக்கிறார்கள். சக்கராத்துடைய நேரத்திலும் கூட முறையாக தொழுதவர்கள் வலிமார்கள் இமாம்கள். நம்முடைய தொழுகையை நாம் பேணிக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அப்படிப்பட்ட இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, தொழுகையை நீங்கள் முறையாக பேணிக்கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்தில் முறையாக நீ நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. சில ஆட்கள் வந்து குல்னா யானார் கூனி பரதன் ஓ சலாமன் அலா இப்ராஹின்னு ஒரு ஆயத்து இருக்குது இல்லையா, அப்போ அந்த ஆயத்தை உமர் அலி அல்லா தலானும் என்ன செஞ்சாங்களாம், இந்த ஆயத்தை எப்படியாவது யாராச்சும் இந்த ஆயத்துக்கு இப்ராஹிம் நபியுடைய காலத்தில் நடந்துச்சாது. நபி இப்ராஹிம் நபியை என்ன செஞ்சால் அல்லாஹ் நெருப்பில் போடும்போது அந்த ஷைத்தான்கள் நம்ருத்துவம் என்ன செஞ்சான் போடும்போது அல்லாஹ் என்ன செய்ய நெருப்பு கட்டளையிட்டான், குல் நா யானாரு கூனி பரதன் ஓ சலாமன் அலா இப்ராஹிம்,
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து நெருப்பம் என்ன செஞ்சிடாத, அதிகமான சூடாகவும் ஆவிராத, அதிகமான குளிர்ச்சியாகவும் ஆவிராத, அவர்களுடைய இதமான ஒரு சூழல் நீ உருவாக்கி கொடுன்னு நினைச்சா அல்லாஹ் நெருப்புக்கு கட்டளையிட்டான். இப்ராஹிம் நபிகிட்ட வந்து நெருப்பில் இருக்கும்போது ஒவ்வொரு ஜிபில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் தான், அல்லாஹ்வுடைய உதவி எனக்கு போதுமான, நீங்கள் என்ன செய்ய போறீங்க போங்கன்னு சொன்னேன். அல்லாஹ் அனுப்பி வச்சா ரசூல்லாவுக்கு அனுப்பி இல்லையா, என்ன அந்த தாயிஃபில் வந்து மக்கள் எல்லாம் அடிக்கும்போது போங்க ரசூல்லாட்ட போங்க, என்னுடைய என்னுடைய ரசூல் என்னுடைய ஹபீப் படுற கஷ்டத்தை தாங்க இல்லை போங்க ஜிப்ரேலன்னு சொன்னேன். தேவையில்லை, மலை மத்திய அல்லாஹுடைய உதவி எனக்கு போதுமானது. ஜிப்ரேல் சொல்லம் கேட்டான், அந்த ரெண்டு மலைக்கு மத்தியில் நான் நச்சிருட்டேன் நசிக்கிருட்டான் கேட்டான். வேண்டாம், என்னுடைய உம்மத்துகள் பலகீனமானவர்கள், இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்தில் என்னுடைய உம்மத்துகள் தெளிவடைவார்கள். அந்த நேரத்திலும் சொல்லலாம் ஒரு செய்தியை சொல்லுவாங்க, ஒரு கவிஞர் சொல்லுவார், கல் இருக்கு இல்லையா, கல்லால் குழந்தைகளெல்லாம் அடித்த போது அந்த கல் நினைச்சி தான் கவிஞர் எவ்வளவு ஆய்வு செஞ்சுருக்கிறார் பாருங்கள், அழகான கவிஞர் இருக்கிறாங்க இல்லையா, அந்த கவிஞர் நினைச்சாரா ரப்பே என்னை ஏன் படைச்சா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அடிக்கிறதுக்காக இந்த என்ன படைச்சா, என்ன படைக்காமல் ஏன் இருந்திருக்க வேண்டுமே, ஏன் என்னை படைத்தான்னு அந்த கல் நினைச்சி தான். ரத்தம் வெளியே வந்தபோது யா அல்லாஹ் நான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துக்குள்ள உடலுக்குள்ள நான் ஓடிக்கொண்டு சந்தோஷமாக குதூகலமாக இருந்தேன், ரப்பே என்னை வெளிப்படுத்தி விட்டாயே, இந்த மக்கள் என்னை வெளிப்படுத்தி விட்டார்கள் என்று சொல்லி அந்த ரத்தம் கவலைப்பட்டதாக வரலாற்றில் செய்யக்கூடிய பதிவு. நான் இங்கே சொல்ல வந்த செய்தி என்னவென்றால், செய்தா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலானு இந்த ஆயத்துக்கு யாராவது நம்முடைய உம்மத்தி முஹம்மதியாவில் யாராவது ஒரு ஆள் இருக்கிறாங்களா, இப்ராஹிம் நபிக்கு நடந்தது போன்று சஹாபிகள் ரசூல்லாவுடைய தோழர்களில் ஏதாவது ஒரு சஹாபிக்கு நடைபெறணும்னு என்ன செஞ்சான் ஆசைப்பட்டான். அதுக்கு உண்டான துவாவை கேட்டுட்டும் இந்தாங்க உமர்லாத்தலான் யமாமா யுத்தம் ஏற்பட்டுச்சு. அந்த யுத்தத்தில் பெரிய ஒரு செய்தி என்னண்டா, அவன் என்ன செஞ்சான், அங்கே இருக்கக்கூடிய அந்த முனாஃபிகளுடைய தலைவர் இருக்கிறார் இல்லையா உமர் அலியல், அந்த இந்த மண் ஒரு சஹாபி அபு மூசல் ஹவுலானி ரலியல்லாஹு தஆலான்ஹு அவர்களை என்ன செஞ்சான் நெருப்பில் போடுறதுக்கு என்ன செஞ்சான் முற்படுத்தினான், நெருப்பில் போடுறதுக்கு என்ன செஞ்சான் முறுப்படுத்துகிறான். அப்படி போட்ட போது நெருப்பில் என்ன செய்ய அபு மூசல் ஹவுலானி ரலியல்லாஹு தஆலான்ஹு நெருப்பில் போட்டாச்சு. அப்போ உடனே இந்த செய்தி செய்கிறான் உமர்ல்லா தலானுக்கு இந்த செய்தி போது, உடனே உமர்ல்லா தலான் அந்த சஹாபியை வந்து பார்த்தா ரஐனாஹு நாங்கள் அவர்களை பார்த்தோம், கபரில் உட்கார்ந்து அந்த நெருப்பில் உட்கார்ந்து அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள், தொழுது கொண்டிருந்தான் சுபஹான். அந்த நேரத்திலும் கூட அல்லாஹுவை நினைவு செய்யக்கூடாது. ஹுபைப் ரலி அல்லாஹு தஆலான் சுபஹானல்லாஹ் அவங்க என்ன செஞ்சாங்க தூக்கு மேடையில் போட போகிறான், என்ன செய்யான் ரெண்டு ரக்காத்து வேகமாக தொழுதான் ஹுபைப் தஆலான் ரொம்ப ஸ்பீடாக. அப்போ சஹா மக்கா அவங்களுடைய காஃபிர்கள்லாம் கேட்டான், என்ன ஹுபைபே பயந்துட்டீங்களா, நெருப்பில் போட போகிறோன்ட்டு தொழுகையிலையும் உங்களுக்கு ஒரு இது ஏற்படலையா, ஒரு குஷு அமைதி ஏற்படலையா, எப்போவுமே நீங்கள் நிதானமாக தொழுவீங்களே, இன்றைக்கு என்ன வேகமாக தொழுதுட்டீங்களேங்கட்டான். ஹுபைப் தஆலான் சொன்னாங்களா, அல்லாஹுடைய ரசூலுடைய தோழராக நான் இருக்கிறேன், நான் வந்து பயந்துட்டேன்னு வைங்களேன், நீங்கள் என்ன நினைப்பீங்க, நீங்கள் என்ன நினைப்பீங்க சார், என்ன நினைப்பீங்க நீங்கள், முஹம்மதுடைய தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர் ஹுபை பயந்து விட்டார், மௌத்தை நினைத்து தூக்கு மேடையில் போட்டு தொழுவி நினைச்சினா ரொம்ப நிறுத்தி நிதானமாக தொழுகிறான்னு, நீங்கள் நினைத்து விடக்கூடாது என்பதுக்காக வேண்டி நான் வேகமாக தொழுதேன் என்று சொல்லக்கூடிய ஹுபைபுல்லா தலா பற்றி புகாரி ஷரீஃபில் இடம்பெற்ற ஒரு செய்தி, இதை மாத்திரம் நான் சொல்லி நிறைவுபடுத்துவேன். அப்படிப்பட்ட சீரா ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா நிறுத்தி தொழுதுனான். அந்த ஹுபைபை பற்றி ரலியல்லாஹு தஆலா அவங்களை பற்றி, அங்கே பெண் ஒரு சிறைச்சாலையில் ஒரு பெண் இருந்தாங்க அவங்களுக்கு பாதுகாப்புக்காக வேண்டி, அவங்க சிறைச்சாலையில் இருந்தாங்க. அந்த பெண்ணு சொல்லுவாங்க, நான் ஹுபைபை பார்த்தேன், துன்யாவில் அதாவது வெளியே கிடைக்காத பழங்களும் கூட உள்ளே உட்காந்து யாரும் கொடுக்க முடியாது, அந்த பழத்தை ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா சாப்பிட்டுட்டிப்பான், யாருமே வெளியவே கிடைக்காத சீசன் இல்லாத பழத்தை ஹுபைப் ரலியல்லாஹு தஆலாவுக்கு யாருக்குமே கொடுக்க இல்லை, உள்ளே உட்காந்து நினைச்சுவாங்க சாப்பிட்டுட்டிப்பான். அப்படிப்பட்ட ஹுபைப் தான் தொழுது முடித்தான், ரெண்டு ரக்கா தொழுதான், தொழுது முடித்த உடனே தூக்கு மேடையில் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா நிறுத்திட்டான், ஹுபைப் ரலியல்லாஹு தஆலாவுங்க நிறுத்திட்டான். ஹுபைப் ரலியல்லாஹு தஆலாவுன்ட்ட கடைசியாக கேட்குற அந்த காஃபிர்கள் எல்லாம் கேட்டாங்க, யா ஹுபை உம்முடைய கடைசி ஆசை என்ன சொல்லு, இப்போ உனக்கு தூக்கில் போட போகிறான். அந்த நேரத்திலும் கூட ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா நேராக அல்லாஹ்ட்ட முறைட்டான், ரப்பே இந்த மக்கள் எல்லாம் என்னுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்குறான், என்னுடைய கடைசி ஆசை நான் உங்ககிட்ட முறையிடுறேன், யா அல்லாஹ் என்னுடைய உயிருக்கு மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத் மேலே என் சலவாத்தையும் என் சலாமையும் சொல்லிடு, ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் அப்படின்னு செய்கிற ஹுபைப் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டேன். பல மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த செய்தி என்ன செய்தி அல்லாஹ் எத்தி வைக்கும்போது, வஅலைக்கும் அஸ்ஸலாம் யா ஹுபை, வஅலைக்கும் அஸ்ஸலாம் யா ஹுபை அப்படின்னு சொன்னான். 40 நாள் ஹுபைப் அல்லாஹ் தஆலாவுடைய உடல் இருக்கிற தூக்கு மேடையில் அப்படியே தொங்கிட்டே இருந்துச்சு.
அவங்களுடைய உடலை ஏதாவது மற்ற பிராணிகள் விஷ ஜந்துகளோ மற்ற நாய்களோ ஏதாவது சாப்பிட்டு விடக்கூடாதுன்னு அல்லாஹ் என்ன செஞ்சான், இந்த நாய்களை வச்சு அல்லாஹ் பாதுகாக்க வச்சான். இந்த நாய்கள் இருக்குது இல்லையா, அதை வச்சு அல்லாஹ் பாதுகாக்க வச்சான். ஆனால் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, வர்றாங்க சபைக்கு வர்றாங்க போகிறாங்க வர்றாங்க போகிறாங்க, அவங்களுடைய மனசில் ஒரு சந்தோஷம் இல்லை. சஹாபிகள்லாம் கேட்டாங்க, யாரும் சொல்லதா என்ன செய்தி, ஏன் கவலையோடு இருக்கிறேன். ஹுபைபு அங்கே தூக்கு மேடையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார், நான் எவ்வளோ கஷ்டத்தோடு இருக்கிறேன், நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடிஞ்சுனா. யார் ஹுபைபுடைய உடலை எடுக்கிறார்களோ ஃபில் ஜன்னா சொர்க்கம்னா. உடனே ரெண்டு சஹாபி, அதில் மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா பத்ர் சஹாபி, இன்னொரு சஹாபி எழுந்துச்சு, யாரை சொல்லா நாங்கள் போகிறோம்னா. ரெண்டு பேரும் போயிட்டான். போன பின்னால் நேராக நினைச்சாங்க, மரத்தில் ஒரு சஹாபி நிற்க வைக்கிறான், நீங்கள் இருங்க நான் போகிறேன். போனோடனே ஹுபைபுல்லாஹ் தஆலாவோட உடலை நினைச்சாங்க, அப்படியே கட்டி பிடிச்சாங்க உள்ளே மேலே. அப்படி குதிரையுடைய பயிற்சி இருந்தனால வேகமாக போய் அந்த தூக்கு மேடையில் போய் நின்றாங்க கரெக்டாக. மிர்தாத் ரலியல்லாஹு ஹுபைபுல்லாஹ் தஆலா அப்படியே கட்டி பிடிச்சாங்க. 40 நாளாக பாலைவனத்தில் இருந்தாலும் கூட ஹுபைபுல்லாஹ் தஆலாவுடைய உடல் இருக்குதே அப்படியே ஈரமாக இருந்துச்சான், ஈரமாக இருந்துச்சு. நான் அப்படியே அவரை அணைத்து கொண்டேன், அவர்களை அணைத்து கொண்டேன். ஈமானில் பலமுள்ள அந்த சஹாபி சொல்கிறாங்க, நான் ஹுபைபுடைய உடலை அணைத்த போது என்னுடைய ஈமான் அதிகரித்தது. நான் ஹுபைப் அணைத்து கொண்டேன், அவருடைய கையில் இருந்து கஸ்தூரி போன்ற ரத்தம் அடிந்து கொண்டிருந்தது, அது கஸ்தூரியை விட மனமிக்கமாக இருந்தது. நான் ஹுபைபுடைய உடலை அப்படியே எடுத்து நான் என்ன செஞ்சிட்டேன், எடுத்துக்கொண்டேன். இப்போ ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உடலை என்ன செஞ்சிட்டேன், நான் எடுத்துட்டேன். இப்போ நான் நினைக்கிறேன், கவனம் கொஞ்சம் இங்கே கவனத்தை சொல்லுங்க, நான் முடிவு செய்ய போகிறேன், முடிவுக்கு வந்துட்டேன். ஹுபைபுல்லாஹ் தஆலா நினைக்கிறேன், அந்த சஹாபி நினைக்கிறாங்க, இப்போ கைத்தை விட்டு நம்ம எடுத்துட்டோம், ஹுபைபுல்லாஹ் தஆலாவுடைய உடம்பை கைத்தை விட்டு எடுத்துட்டோம். இப்போ அந்த சஹாபி நினைக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வர சொன்னாங்களா எடுக்க சொன்னாங்களா, நம்ம எடுத்தாச்சு, இப்போ எப்படி நம்ம பார்த்தா எதிரிகள் சூழ்ந்துக்கிட்டான். கொண்டாவை ஹுபைபுடைய உடலவை அந்த ஓ உயிரும் புயிருமாயும் சொல்கிறமாய், இப்போ தன்னுடைய உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டுட்டு. இப்போ என்ன செஞ்சாங்க, ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா உடலை என்ன செஞ்சு அந்த சஹாபி என்ன செஞ்சு தூக்கி அப்படி என்ன செய்ய வீசிட்டான். வீசினோடனே இந்த எதிரிகள் எல்லாம் என்ன செஞ்சு ஹுபைபுல்லாஹ் தஆலாவுடைய அந்த உடல் மீது கவனம் செலுத்தியது. இந்த சஹாபி இருந்துச்சு வேகமாக பறந்து ஓ என்ன செய்ய போயிட்டான், ஓட ஆரம்பிச்சிட்டான் குதிரையை கொண்டு. அந்த சஹாபி இறங்கன்னு சொன்னால் அவங்க இறங்கினா போயிட்டான். ஆனாலும் உஸ்வாஸ் ஏற்பட்டு உள்ளத்தில், ஹுபைபுல்லாஹ் தஆலாவுடைய உடலை நாம் எடுத்துட்டோம், மீண்டும் கைத்தில் தொங்க போட்டு சித்திரவதை செஞ்சால் நம்ம என்ன செய்கிறது. ரசூலுல்லாஹ் எடுத்துகிட்டு கொண்டு வர சொன்னாங்களா, கொண்டு வர சொன்ன நம்ம எடுத்துட்டோம், கொண்டு வர இல்லையே மீண்டும் அவர்களை சித்திரவதை செய்து விடுவார்களோ என்று நமக்கு பய, அப்போ நமக்கு சொர்க்கம் இருக்காதோ அப்படின்னு சொல்லி சஹாபிகள் அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே என்ன செய்ய மனசுக்குள்ளே அப்படியே ஒரு சஞ்சலம் பட்டுட்டு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் அப்படியே சபைக்கு போகிறாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆலிமுல் கைபி ஃபலா யுத்ஹிரு அலா கைபி அஹதா இல்லா மன் இர்தலா மின் ரசூல். எந்த மறைவான ஞானத்தையும் யாருக்கும் அல்லாஹ் வெளிப்படுத்தல, ஆயினும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் புரிஞ்சு கொண்ட ரசூலை தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே என்ன நடந்தது என்பதை யார் சொல்றா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஜன்னா. இந்த ரெண்டு பேரும் சஹாபி வந்து சொர்க்கம் உங்களுக்கு மர்ஹபன், உங்களுக்கு சொர்க்கம் வாஜிபுனா. யார் ரசூலுல்லாஹ் நடந்தது என்ன, நாங்கள் அந்த சஹாபியை ஹுபைபை நாங்கள் உடலை தூக்கி எறிந்தோம், பின்பு நடந்தது என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு விளக்கத்தை கொடுக்குறாங்க. சொன்னாங்க, நீங்கள் தூக்கி எறிஞ்சிங்க இல்லையா, மக்கள் எல்லாம் காஃபிர்கள் எல்லாம் அவருடைய சிந்தனை எல்லாம் அங்கே வந்துச்சு, அங்கே வந்துச்சு, அங்கே எடுக்க உடம்பை எடுக்கணும்னு வந்தாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா, ஹுபைபுடைய உடல் பூமியில் உளுந்த உடனே குழி அப்படி என்ன செஞ்சான் பிளந்துச்சு. ஹுபைபுல்லாஹ்வுடைய உடல் உளுந்தடி குழி மூடிக்கிட்டு. இப்போ சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு சஹாபி ஒரு போரில் மூத்தாயிட்டண்டா அவங்கள குளிப்பாட்டுறது ஹராம், அதே சமயத்தில் தொழு வைக்கிறது, அவங்கள என்ன செய்யுது அடக்கம் செய்கிறது, முறையாக கஃன் இடுவது எல்லாம் உண்டு. ஆனால் ஹுபைபை பொறுத்தவரையிலும் குழி வெட்டுவதும் அல்லாஹ் ஹராமாக்கிட்டான், அதை அல்லாஹே பொறுப்பெடுத்துட்டான். கஃனிடவும் படவில்லை, தஃனிடவும் படவில்லை, எல்லாமே யார் பொறுப்பெடுத்து கொண்டால், அல்லாஹ் பொறுப்பெடுத்து கொண்டான் என்று சொல்லிவிட்டு சைனா ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொழுகையிலே முழுமையாக பொடுபோக்கு இல்லாமல் முறையாக பாங் சொல்லப்பட்டு விட்டால் பள்ளிக்குள்ளால் வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அல்லாஹ் அவர்களுடைய உடலை பாதுகாத்தான் என்ற செய்தி வரலாற்று இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய மக்களை, நம்முடைய பெண்மக்களாக இருந்தாலும் சரி ஆண் மக்களாக இருந்தாலும் சரி, முறையாக பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் நாம் தொலை வந்து விட வேண்டும். தொழுகையில் பேணுவது மனிதனுடைய ஆயுள் எவ்வளவு காலம் என்பது யாராலும் சொல்ல முடியாது.
எத்தனை 60-க்கு 50-க்கு 60-க்கு 70-க்கு மத்தியில் சொன்னாங்க. இப்போ அதுக்கு முன்னாலே என்ன செய்கிறாங்க, போக ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே கவனமாக நாம் இருந்து கொள்ள வேண்டும். நாம் இருக்கும் காலங்களில் முறையாக அல்லாஹ்வை பேணக்கூடியவர்களாக, தொழக்கூடியவர்களாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீது உண்மையான முஹப்பத் வைத்தவர்களாக, அத்தஹியாத்து ஓதும்போது அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நினைவு நம்முடைய உள்ளத்தில் வரவில்லை என்றால் அந்த துளுவே துளுவே இல்லை, அப்படினே சந்தேகம் இல்லை. இவங்க இருக்கிற தெக்கா சாஹிப் ஒளியப்பா அஷ்ஹது அன்ன முஹம்மத் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் ஹாதிராகும். எவ்வளோ பெரிய உயிரோட்டம் உள்ள தொழுவே சொல்லுவான், வலைக்கும் அஸ்ஸலாம் என் பிள்ளையேன்னு சொல்லுவான். எங்கே நம்முடைய தொழில் ஒரு நாளாவது ரசூலுல்லாஹ் நம்முடைய நினைவுக்கு வந்திருக்கிறாங்களா, நம்ம வந்து ரசூலுல்லாஹ்வுடைய தொழிலில் நம்முடைய அத்தஹியாத்தில் அவருடைய நினைவு உரையிலன்னு அந்த தொழுவே சலாம் அவருடைய பேரை சொல்லையில் சொல்லும்போது அவருடைய நினைவு உரையில் நம்முடைய தொழில் உயிரோட்டம் உள்ள தொழுவியா. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் நினைக்க வேண்டும், திக்கா சாஹிப் அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வக்து தொழுகையிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்கக்கூடிய பெரும் தொழுகை உயிரோட்டம் உள்ள தொழுகையா. பாக்கியவான்களாக நாதாக்களாக நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்களே அவர்களை நாம் பேணுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு வக்திலும் ஒவ்வொரு நேரமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உள்ளத்தில் நிச்சயமாக நினைப்போம், காதலிப்போம், நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் என்பதில் எல்லெல்லாம் சந்தேகமில்லை. இல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த உன்னதமான தொழுகையை பேண கூடியவர்களாக. இன்னும் நான் நிறைய செய்திகளை சொல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் கூட நேரம் நமக்கு சொல்லப்பட்ட நேரம் தான், அது கவனத்தில் கொண்டு நான் நிறைவுபடுத்துகிறேன். இன்னும் தொழுகையுடைய சட்டங்களை நாம் எழுதி வந்தாலும் கூட ஃபலாயில்களை நாம் நிறைய சொல்லிட்டோம், ஆனாலும் கூட சட்டங்கள் நாம் நிறைய எழுதி வைத்திருக்கிறோம், நேரம் இடம் தரவில்லை. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பங்களில் அதை நாம் ஜும்மாவுடைய நேரங்களில் கூட நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் அதுக்கு உண்டான தௌஃபீக்கை தந்துருவானாக. பிஹக்கி சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினால் ஹலாலான நாட்டத் தேட்டங்களை நிறைவேற்றி தந்துடுவானா, நம்முடைய வியாபாரங்களில் அதிகமான பறக்கத்திலே தந்துடுவானா, கொடிய நோய்களை விட்டும் அல்லா பாதுகாத்துடுவானா, கெட்ட மூத்தை விட்டும் அல்லா பாதுகாத்துடுவானா. நாம் யாருடைய கந்தூரி உருவசை நாம் கொண்டாடுகிறோமோ அந்த நாதாவின் பொருட்டினால் நம்முடைய எல்லா நாட்டத் தேட்டங்களையும் அல்லா நிறைவேற்றி தந்துடுவானாக. இந்த மஜ்லீஸ் கியாமத் நாள் வரையிலும் சிறப்பாக நடைபெறுவதற்குண்டான தௌஃபீக்கையும் நசீபையும் அல்லா தந்துடுவானா. இதற்கு யாரெல்லாம் முயற்சி செய்கிறார்களோ, இதற்கு யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ அவர்களுடைய நாட்டங்களை எல்லாம் அல்லா நிறைவேற்றி கொடிய நோய்களை விட்டும் எல்லாவற்றை விட்டும் அவருடைய எண்ணங்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானா. பிஹக்கி சையிதுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஆஃபிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.